திருக்குறள் பண்பும் பயணம் என்கிற பொது தலைப்பில் அமைந்து அதில் சிறப்பாக பல்வேறு தலைப்புகளில் 29 நாட்களுக்கும் நாம் சிந்தித்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு இளமை என்கிற தலைப்பை இணைத்திருந்தேன். மதிப்பிற்குரிய கலாநிதி ஐயா அவர்கள் தற்பொழுது விரிவாக இந்த உலகம் தமிழ் மரபை உணர்ந்து தமிழகமும் வாழ வேண்டும், உலகமும் வாழ வேண்டும் என்கிற அடிப்படை ஒரு ஒருமைப்பாட்டோடு கூட அது எந்த அடிப்படையில் நிகழ்ந்தால் தெளிவானது என்பதை தமிழ் சித்தர் மரபு தெளிவுபடுத்திருக்கிறது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு அமைத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லி வழக்கம் போல திருவள்ளுவர் ஒரு மெய்ப்பொருளியலாளராக ஒரு விரிவான ஒரு சிந்தனையை எப்படி தனக்குள்ளே பதிவு செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய தலைப்புகளை சிந்தித்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு இளமை குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. திருக்குறளில் இளமை என்றொரு அதிகாரம் இல்லை, ஆனால் திருமூலரில் நிலையாமைகளில் அது வரும். ஏன் திருவள்ளுவர் சொல்லவில்லை என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் எப்படி கடவுள் என்கிற சொல்லை அவர் நூலுக்கு உள்ளே பயன்படுத்தவில்லையோ, அப்படி இளமை என்கிற சொல்லையும் நாம் நினைக்கிற பொருளில் சொல்லவில்லை. இளையர், அடிமை, ஓய்வு என்ற வகையில் ஒரு இடத்தில் பயன்படுத்தியிருக்கிறார், ஆனால் அது இளைஞர் அல்லது இளமை என்பதை குறித்தது அன்று. அடுத்ததாக திருவள்ளுவர் ஏதோ வயதானவர்களுக்கு சொன்னார் என்று நினைக்க வேண்டாம். குழந்தை பிறந்து தொடங்கி அவன் கற்றலுக்குள்ளேயே திருக்குறள் நிலை நிற்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அதற்கு பிறகு வாழ்க்கை முதுமை எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என்பது அதிலேயே இயல்பாக அமைந்து விடுகிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 30 வயதுக்கு உள்ளாக இருக்கிற மனிதனுக்கு அவர் அறிவுறுத்துகிறார் என்பதுதான் உண்மை. அதற்கு பிறகு அவன் அதிலே தன்னை இணைத்து கொள்ளுகிறான். ஏனென்றால் பொருட்பாலிலே முடிக்கும்போது காதல் என்பது முதியவர்களை வைத்து அல்ல, அது இவர் தொடங்குகிற காதலனை வைத்துத்தான். அப்போ அவனுடைய வயது ஒரு 20-25 இருக்குது. 30 வயதுக்குள்ளேயே இதெல்லாம் வந்து அவனுக்குள் கலக்கிறது. அப்படி தான் வந்து இளமை என்கிற ஒன்று திருக்குறளோடு அந்த படைப்போடு இணைந்திருக்கிற ஒன்று. நாம் படிக்கிறதுலாம் வயசானவங்களுக்கு படிக்கிற மாதிரி நினச்சி படிச்சிட்ருக்குறோம். அதனால் வந்து இளமை அப்படிங்கிற ஒரு தலைப்பை அப்படி நீங்கள் திருக்குறளுக்குள் இணைத்து கொள்ளலாம். இரண்டாவது ஏன் நான் அந்த தலைப்பை இணைத்தேன் என்று கேட்டால், உலக இலக்கியங்களில் ஒரு பார்வை உண்டு. விவேகானந்தா கல்லூரியில் ஒரு ஆங்கில இளங்கலை இலக்கியம் படித்த மாணவன் இப்போது விஐடி கல்லூரியில் முனைவர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் அதிலே பொது உடைமை சார்ந்து தீவிரவாதி என்று சொல்லப்படுகிறவர்களை மனநிலையில் எப்படி முடிவு செய்வது என்ற ஒரு ஆராய்ச்சியை இணைத்து கொண்டு அதனுடைய முன்னுரையை எப்படி எழுத வேண்டும் என்று என்னை வந்து கேட்டார். அப்பொழுது விவாதித்த வகையில்தான் இந்த தலைப்பு கட்டாயம் வேண்டும் என்று நான் நினைத்தேன். அடலசன்ஸ் என்பதை உலக இலக்கியம் அல்லது உலக பார்வை எப்பொழுது கொண்டு வருகிறது, எல்லாம் இந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் தான் அது தொடங்குகிறது. அப்போ இளமையை பற்றி, இளைஞர்களை பற்றி யார், எந்த இலக்கியவாதிகள் திருப்பு முனையை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதாவது வந்து உலக இலக்கியம் அவ்வப்பொழுது ஒரு பரம்பரையை அல்லது ஒரு ஒரு
கவனத்தை கொண்டு செல்லும். அதில் இளைஞர்களுக்கான கவனத்தை கொண்டு போகிறது எப்போ அது ஆரம்பிச்சது, அடலசன்ஸ் ஏஜை மையமாக வச்சு இலக்கியங்கள் எப்பொழுது படைக்கப்பட்டு அந்த கருத்து இலக்கியங்களுக்குள்ளே வந்தது அப்படிங்கிற கேள்வி தான் அவனோட கேள்வி. அப்போ நாம் அது எதை சொல்லுவது அப்படிங்கிற சிக்கல். இப்போ நீதி சொல்கிறது அப்படின்னா பொதுவானது, இளைஞர்களையே மையமாக வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும். இப்படி ஒரு நூல் படைப்பிலக்கியம் எப்பொழுது உருவானது, உலக இலக்கியத்தில் அதுக்கெல்லாம் வந்து வரையறை கொடுத்துருக்கிறார்கள். அவங்க இப்போ தான் நாங்கள் தொடங்கணும், நாங்கள் தான் இதை தொடங்கணும்லாம் உரிமை கொண்டாடுவார்கள். ஆனால் நமக்குள்ளே அந்த மரபு உண்டா இல்லையா, இளைஞர்களை கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ கலித்தொகை அது பற்றி தெளிவாக சொல்லுது. அதுக்கு முன்னாடி புறநானூறு இந்த மாதிரியான இலக்கியங்களில் பார்க்கும்போது இளைஞர்கள் நாட்டை பாதுகாக்கிற வகையில் உருவாக்கப்படுகிறார்கள். இவ்வளோ தான், அவங்க உருவாக்குறதுக்கு அவங்களை எந்த மாதிரி டியூன் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கான கல்வி என்ன அப்படிங்கிறப்ப, இந்த நாட்டுக்கு நீ வந்து ஒரு படையை நடத்தி செல்கிற ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இளைஞர்களுக்கான உருவாக்கம். இப்போ நாம் எதை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களை உருவாக்குதலை பற்றி பேசினா தான் அந்த சமூகம் நேரடியாக பங்கெடுக்கும். இல்லைன்னா இளைஞர்கள் பற்றி நாம் என்ன பண்ணிடறோம்னா, ஏதோ நாம் கல்வின்னு ஒன்று பேசுகிறோம், வாழ்க்கையில் பிரச்சனை வர்றப்ப பேசுகிறோம். ஆனால் இளமை அல்லது இளைஞர்களை ஒழுங்குபடுத்தல் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நேரடியாக நாம் கொடுக்கறதில்ல. அதுதான் இப்போ வந்து உலக அளவில் நமக்கு தமிழர்கள் அல்லது இந்தியர்களை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதுக்கும், இந்தியர்களை விடவும் இலங்கை மக்கள் எப்படி போய் உலகம் முழுக்க செல்வாக்கு அடைந்தார்கள் என்பதற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. இலங்கை மக்களுக்கு உலக அளவில் போய் அவர்கள் இணைந்ததற்கு காரணம் அவர்களிடம் இருந்த அந்த சைவ உறுதி, அதுதான் அவர்களை நம்மை விடவும் அதிகம் கொண்டு சேர்த்தது. நம்மகிட்ட வந்து சைவம் இருக்கும், ஆனால் நம்ம அறிவில் அது இல்லை. ஏதோ வயதான காலத்தில் அல்லது நாம் யாராவது சொல்லி அதுக்குள்ளே வந்து சேர்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்முடைய கல்வியில் அது நம்முடைய எதிர்காலத்தன்மையை ஆளுமை செய்கிற ஒன்றாக நாம் அந்த எண்ணத்தோடு கூட அதை ஒரு பதிவுக்கு கொண்டு வர்றது இல்லை. அப்போ அந்த பதிவு இப்போ தேவைப்படுது. ஏன்னா இப்போ ஐயா சொன்னார், ஆலயம் தொழுவது சாலயம் நன்று. அப்போ யாரை விவாதிக்கிறோம், இப்போ திருவள்ளுவர் கடவுளை சொல்லலைங்கிறதுனால திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் கடவுளை சொல்லாமல் இல்லை அவர், அதுக்காக கடவுள் வாழ்த்தை ஒதுக்கிட்டால் மற்ற இடத்துல கடவுள் இல்லாமல் போயிடுறாரா என்ன அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஆலயம்னு ஒரு சிக்கல் வரும்பொழுதே அது குறித்த ஒரு சமகால சூழல் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதையே நாம் சொல்லுவானே இளைஞர்களை நீ வழக்கமாக கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்கிறது அது சரியா இல்லையே அப்படிங்கிறது தான் அதனுடைய சிக்கல். நம்ம சொல்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ போய் நீங்கள், நான் அடிக்கடி இப்போ நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறேன், அது சிக்கல் வருது. என்ன அப்படின்னா, அந்த உழவார பணிக்கு ஒரு செய்தி வரும், இன்றைக்கி நாங்கள் உழவார பணி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி வரும். உழவார பணி நல்லது தான், ஆனால் சரவணனை கேட்டால் உழவார பணிக்கு போக வேணாம்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உழவார பணி என்பது ஒரு தொண்டு தான், அதில் நீங்கள் பண்ணுறீங்க சரி, உழவார பணி எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப, சாமிக்கு பண்ணுறேன். எந்த சாமிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, அது அந்த கோயில் எந்த சாமியோ அந்த சாமிக்கு பண்ணுறேன். சரி பண்ணுங்கள், நீங்கள் உழவார பணி பண்ணுறீங்களே, கோயிலை சுத்தம் பண்ணுறீங்க. சரி, கோயிலை சுத்தம் பண்ணுறதுனால என்ன நடக்கும், நான் சுத்தமாகணும்னு ஆகணும் அப்படிங்கிற மனம் வரணும், அதுதானே அதுக்கான பயிற்சி. நாங்கள் கோயிலை சுத்தம் பண்ணுறேன், நான் என்றைக்காவது சுத்தமாகிட்டு, இப்போ நீங்கள் சுத்தமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது, உழவார பணி போகிறவங்களுக்கு சொல்கிறேன், கோயிலுக்கு உழவார பணி பண்ணுறவங்க சுத்தமாகிடுறாங்க, என்றைக்கு சுத்தமாகறாங்களோ அன்றைக்கி கோயிலுக்குள்ளே போய் சாமிக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஊற்ற முடியாதுங்க. அப்போ நான் என்றைக்குமே சுத்தமாக மாட்டேன்னா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ என்றைக்காவது நான் சுத்தமாகி தண்ணி ஊற்றணும்னு ஒரு நாளைக்கு சொல்லுங்கள், அன்றைக்கி நான் உழவார பணி பண்ணுறேன், அது வரைக்கும் உழவார பணி நீங்கள் மட்டும் சுத்தம் கழுவாதவங்க, அப்போ நாங்கள் கழுவுறவங்க சுத்தம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, உழவார பணிக்கு போகாதீங்க அப்படின்னு நான் புரியுதா. இதுதான் என்னுடைய திட்டம், நான் என்னுடைய பணியில் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா தூய்மை அடைதல். நான் என்றைக்கு எவ்வளோ நாள் உழவார பணி பண்ணால் தூய்மை அடைவேன்னு சொல்லு, இல்லை நான் எப்படி பண்ணால் தூய்மை அடைவேன் சொல்லு. இதுதான் இளமைக்கான தேவை. நான் செய்கிற வேலைக்கு ஒரு காரணத்தை தெரிய வைக்காவிட்டால் நீங்கள் இளமையை கொல்லுகிறீர்கள்னு அர்த்தம். இளமையை கொள்றதே இதுதான். அதனால தான் சின்ன பசங்க கேட்குற கேள்விக்கு பதில் ஒழுங்காக சொல்லணும். மழிப்பிட்டீங்க அப்படின்னா ஏற குறையாது ஒரு மனநிலை பாதிப்பு, அறிவுலகத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தையாக தான் வளரும்.
ஏதாவது ஒரு நல்ல முதல்ல இளமைக்கு நாம் செய்ய வேண்டியது எந்த செயலுக்கும் ஒரு காரண காரியத்தினுடைய அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட பயனை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் நீங்களும் ஏமாறுகிறீர்கள் அல்லது நீங்கள் கொலைகாரர்கள் அல்லது பொய்யர்கள் அல்லது பாவிகள். அதுதான் உங்களுக்கான பட்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து அந்த எதிர்கால சமூகத்தை இருட்டடிப்பு செய்கிறது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற மிகப்பெரிய உண்மை. அதனால தான் நமக்கு படிப்பில் எல்லாமே கடைசி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். முடிவுக்கு வராமல் இன்னும் நம்ம வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். 60 வயசு 70 வயசு ரிட்டையர்ட் ஆன பிறகு வந்து இங்கே சேர்ற அளவுக்கு தான் நிலவரம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்றைக்கி ஏதோ நம்ம கொடுப்பினை இருக்குதுங்கிறதுக்காக வந்து உட்காடுறோம் அப்படின்னு பூரிப்படைய வேண்டியதானே தவிர அதுக்கு மேலே பரவலாக அது பற்றிய ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற சோகம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்கழிக்கு உங்களுக்கு தெரியும் திருவெம்பாவையில் ஒரு வரி வரும். இது வந்து மார்கழி நல்லா இன்றைக்கி காலையில் மழை பெஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் வெயில் திறக்க ஆரம்பிச்சிருக்குது. காலையில் இந்த மழையினுடைய தன்மையும் கடந்து ஐயா அவங்க காலையிலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து எல்லோரும் வந்தீங்க. இதெல்லாம் வந்து நம்ம முயற்சி கொண்டு வந்து நம்மளை சேர்க்குது. இடைப்பிரவரல் அல்லது தடை இதெல்லாம் இருந்தாலும் வந்து சேர்ந்துடும். இந்த மார்கழியை பற்றி பேசும்போது மாணிக்கவாசகர் ஒன்று சொல்கிறார், உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒழிந்தோம், எய்யாமல் காப்பாயமை இயலோர் எம்பாவாய். அது மிகப்பெரிய வரி. இளமைக்கு நான் கொடுக்குற திருமுறைகளில் இளமைக்கு பெண்களுக்கு பூ பெய்தினாலும் விழாவிலையும் அல்லது வந்து அவர்களுக்கு செய்கிற சடங்குகள்லையும் நீங்கள் வந்து திருவெம்பாவை படிக்கணும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் கேட்டால் அது ஆண்களுக்கும் நீங்கள் உணர வைக்கணும். அதுதான் என்ன, நான் உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, ஆனால் வேலைக்கு ஆகல, நான் மச்சா நான் எதையும் அனுபவிக்காமல் இல்லை, ஆனால் வேஸ்ட்டாக மச்சான்றாம்ப அது நிலவரம் தான். அதாவது உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒழிந்து ஆனால் எனக்கு காப்பாற்றலை, நாங்கள் எய்ந்து போனோம் அல்லது நைந்து போனோம் அல்லது நொந்து போனோம், அதுதான் உயிர்ந்து ஒழிந்தோங்கிறார். இப்போ என்ன பண்ணணுமா, எய்யாமல் காப்பாய் எமையலோர் என்பாவார். உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயிர்ந்து ஒழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமை அப்படிங்கிறது தான் வேண்டுகோள். அப்போ மார்கழி மாதத்தில் ஒரு இளமைக்கான நீங்கள் போன பாதையில் போகாமல் எதெல்லாம் அனுபவிக்கணும்னு உலகத்தில் காட்டுறாங்களோ அதுக்குள்ளெல்லாம் போய் வீணாக போகாமல் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிற அறிவுரையை திருவாசகம் திருவெம்பாவையில் முன்வைக்கிறது. அப்போ முன்வைக்கிறார், அதுதான் இளைஞர்களை எல்லாம் பேச வைக்குது. என்ன பேச வைக்குது அப்படின்னா, அதாவது உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலும் ஏலோர் எம்பாவாய்னு அழகாக சொல்கிறார். அப்போ அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளமையை வாழ்க்கையை திட்டவட்டமாக நாம் மேற்கொள்ளுவதற்கான அறிவுரையைத்தான் மாணிக்கவாசகரும் சொல்லியிருக்கிறார். அப்போ திருக்குறள் என்பது படிப்பதற்கோ காலங்காலமாக ஆராய்ச்சி செய்வதற்கோ இல்லை, அது இளமையிலேயே வரணும். அதனால தான் திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னா, எழுத்துன்னு வகையில் கடவுளை சொன்ன உடனே அடுத்து அடியா அடாலடியா தடாலடியா அல்லது மிகப்பெரிய தேவையாக அவர் என்ன கொடுக்குறாருன்னா, கற்றதனாலாய பயனின். அப்போது இளமைக்கு கல்வியோடு கூட என்னுடைய விவாதம் அதிலேயும் இருக்கணும், அல்லது என்னுடைய மரபில் தெளிந்து பதிவாகியிருக்கிற அந்த செய்தி எனக்கு தரப்பட வேண்டும். இதுதான் நான் கேட்குறது. இப்போ இந்தியாவில் இப்போ நம்ம ஐயா இருக்கிறாங்க, இப்போ நாங்கள்லாம் அதுக்கு வழக்கம் போடலாம், பல்கலைக்கழகம் கல்லூரி எல்லாத்தையுமே சொல்லலாம். இந்தியாவில் ஒரு மோசடியான நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்துவத்துறைன்னு சொன்ன உடனே சங்கர அத்வைத வேதாந்தம் தான் பிரதான பாடம். இந்தியாவில் எந்த பல்கலைக்கழகத்துக்கு அல்லது கல்லூரிக்கு போனீங்கனாலும் பொதுவாக தத்துவம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, எங்கே பாடத்திட்டம் வச்சாலும் அந்த மண் சார்ந்த தத்துவம் படிக்கணுங்க. அந்த மண்ணுக்குள்ளே உருவாகின தத்துவம் தான் பிரதான பாடமாக இருக்கணும். மற்றது ஒப்பிட்டு திறனாய்ந்து தன்னுடைய தத்துவத்தின் நிறைவுரையை அவன் சரி செய்து கொள்ளுகிற வகையில் அந்த பாடத்திட்டம் அமையணும். தமிழ்நாட்டில் மட்டும் அது கிடையாது, அந்த அக்கப்போர் தமிழ்நாட்டிலும் இருக்குது. சைவ சித்தாந்தம் அல்லது ராமலிங்க அடிகளார் அல்லது பெரியார் இவங்க யாருமே தத்துவத்துறைக்குள்ளே இருக்க மாட்டாங்க, நேராக சங்கரர் தான் இருப்பார் எல்லாத்துலேயும். அப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இதுக்கு தான் வந்து உங்களுக்கு
எல்லாத்தையும் ஏன் ஒரு குடையங்கீழே கொண்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்துச்சு சங்கரர் பேரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். உங்கள் விஷயத்தை நீங்கள் பார்க்காம நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு குடையங்கீழே போகிறது. ஒரு குடையங்கீழே போகிறதுன்றதுனுடைய அபாயம் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் சிந்தித்து வச்சிருக்கிற உங்கள் மண் சார்ந்த எந்த விஷயமும் அவங்க கவனத்தில் கொள்ளப்படாது. எது ஆளும் வர்க்கத்திற்கு உரியதோ அல்லது ஆளும் வர்க்கத்துக்கு எது தேவையாக இருக்கிறதோ அந்த ஒற்றைத்தன்மை பாடம்தான் அது உங்களை உருமாற்றுவதற்கு பயிற்சிவிக்கப்படும். இந்த தன்மையில் தான் சைவ சித்தாந்தம் என்கிற ஒரு பொதுமக்களுக்கான அல்லது அனைத்து மக்களுக்குமான உருவாக்கமாக இருக்கிற ஒரு சித்தாந்தம் புறக்கணிக்கப்படுகிறது. குறைந்த அளவு தமிழகத்தில் எங்களுடைய பாடத்திட்டம் எங்களுடைய மண் சார்ந்த பாடத்தோடு இணைய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கேட்கறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பில்லை. 115 வருஷத்தில் சைவ சித்தாந்த பெருமன்றத்தோட சித்தாந்தம் இதழெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய சித்தாந்த இதழ்களில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த அகாடமிக் கவுன்சில் இதுக்குள்ளெல்லாம் சைவ சித்தாந்த பெருமன்றத்தை ஆளுங்க பேசி அது அதை அந்த செய்தியை சித்தாந்த இதழில் போட்டிருப்பாங்க. முதல்ல தமிழை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னப்போ தமிழுக்கும் செம்மொழி தகுதி இருக்குது, அதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு தீர்மானம் போட்டது சைவ சித்தாந்த பெருமன்றம் ராப்பி சேதுப்பிள்ளை தலைமையில் பச்சையப்பன் கல்லூரியில் போட்டாங்க. இந்த பச்சையப்பன் கல்லூரியில் போட்டப்போ அவங்க பேசினதே என்னென்னா, சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய செனட்டு அகாடமி கவுன்சிலுக்குள்ளே இந்த மாதிரி தமிழை ஒழுங்காக நீங்கள் தகுதியுடைய மொழியாக ஏற்றுங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு தான் போட்டாங்க. அப்படி சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அத்தனை வேலைப்பாடுகளுக்குள்ளேயும் மொழி, தமிழ்மொழி தத்துவம் எப்படி கவனிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பேசின விஷயம் சித்தாந்த இதழில் பதிவாயிருக்கு, பழைய சித்தாந்த இதழில். இன்னும் நீங்கள் இப்போல்லாம் வெளி உலகத்துக்கே அங்கே பல்கலைக்கழகங்கள் என்ன பேசுகிறாங்கன்றது வெளி உலகத்துக்கே தெரியாது. வெளி உலகத்தையோ அல்லது எதை பற்றியுமோ தெரியாதவங்களும் உள்ளே இருப்பாங்க. அங்கே வந்து என்ன நடக்கணும்னா, அங்கே அவங்களுக்குள்ளே என்ன நடக்கணுமோ அதை பேசி அவங்க ஒரு கமுக்கமாக அதை வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன நான் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய பாடத்திட்டம் நாங்கள் எங்களுடைய சந்ததி படிக்க வேண்டும் என்கிற உணர்வே மக்களுக்கு இல்லாத அளவுக்கு பல்கலைக்கழகங்களுடைய நடவடிக்கைகளை சுருக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்வுங்க. இனிமேல் அது தமிழ்நாட்டையும் கடந்து இந்தியாவுக்கு போயிடுச்சு, இந்திய தலைமைக்கு போயிடுச்சு. இன்னும் நீங்கள் அது என்ன எங்கே இருக்குதுன்னா, அமெரிக்காவோ அல்லது மற்ற நாடுகளோ என்ன பாடத்திட்டத்தை முடிவு செய்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு வைப்பாங்க. அப்படி தான் பாடத்திட்டத்தை மாற்றுறாங்க. அப்படி தான் நீங்களும் வந்து ஆன்லைனில் ஒரு பாடத்தை படிச்சுட்டு ஆன்லைன்லேயே கால் மணி நேரம், ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் மூக்கு அப்படிங்கிற ஒரு வேலையை பண்ணுறாங்க. மூக்கு எம்ஓசி போட்டு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் 10 பாடம் ஒரு எம்ஏல இருக்குன்னா 2-3 பாடத்தை நீங்கள் அந்த இதில் எடுத்துக்கலாம். அது 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதை படிச்சுட்டு எக்ஸாம் ஃபீஸை மட்டும் கட்டிட்டு அந்த பேப்பர் எடுத்துனா இந்த எம்ஏல அது சேர்ந்துடும். அப்போ பாடத்திட்டத்தை முடிவு பண்ணுறது எங்கே, நம்ம ஊர், நம்ம மாநிலம், இந்தியாங்கிறத கடந்து வெளிநாட்டுக்காரங்க என்ன வேலையை வாங்க நினைக்கிறாங்களோ அப்படி மாற்றிட்டாங்க. இனிமேல் உங்களை வந்து ஏன் இந்த திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஏற்கனவே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வளமுள்ள மனிதர்களாக, மனமுள்ள மனிதர்களாக, மனநலம் உள்ள மனிதர்களாக இருந்ததுனால அழைச்சது வேறு. இப்போ கொத்தடிமைகளாகவே உங்களை அழைக்கணும். மனரீதியாக நம்ம கொத்தடிமை கிடையாது, செயல் ரீதியாக கொத்தடிமையாக தான் போயிட்டு வரோம். மனரீதியாகவும் கொத்தடிமையாக ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்கான கல்வி திட்டம் தான் இப்போது உலக அளவில் தயாரிக்கப்பட்டு அது உங்கள் மீது திணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் அதனுடைய வரைவு இப்போதைக்கு. அது அந்த அபாயம் தெரியுமா தெரியாதா என்ன தெரியாது, நாளைக்கு உங்களுக்கு தெரியும். போபாலில் வந்து விஷவாயுக்கு பிறகு எப்படி சவள குழந்தைகள் பிறந்தார்களோ அந்த மாதிரியான சவள குழந்தைகள் மனரீதியாக, அறிவு ரீதியாக எதிர்கால பிள்ளைகள் ஆக்கப்படுவார்கள். அதுக்கான திட்டம் தான் இப்போது இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இது இது வந்து அரசியல் கிடையாது. நம்முடைய கல்வி திட்டத்தை திருவள்ளுவர் எப்படி விரும்பினார் அப்படிங்கிறதோட நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டி, நீங்களும் அதுக்காக உணர வேண்டிய ஒன்று அப்படிங்கிற வகையில் தான் நான் இதை தெளிவுபடுத்துகிறேன். இந்த ஏன் இதை எப்படி ஏதோ வந்து இன்றைக்கி வந்த அரசாங்கத்தை மட்டும் நீங்கள் அப்படி இல்லை, என்றைக்கு கற்றதனால் ஒரு பயன் இருக்கிறது என்று கடவுளை பற்றி எல்லாரும் பேசி அதை வைத்து கொண்டு வியாபாரத்துக்கு போனார்களோ அதில் இருந்து விலக்குவதற்கு வியாபாரம் இல்லாமல் கடவுளை பற்றிய ஒரு அறிதலுக்கான முயற்சி இப்போ கல்வி திட்டத்துக்குள்ளே நாம் இணைக்காதது என்பது மிகப்பெரிய தவறாக இன்றைக்கி முடிஞ்சு அது எதிர்கூட்டத்துக்குள்ளே மிகப்பெரிய பிரம்மையை அல்லது மாயையை உண்டாக்கியிருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற இழப்பு. இன்றைக்கி கல்வியாளரை மதிக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் துணைவேந்தர்கள் கதவை அமைச்சர்கள் திறந்திருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம நேற்று சுந்தரவடிகள் வரலாறுலாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி அமைச்சர்கள் செக்ரட்டரியேட்டை போய் கதவை திறந்து உள்ளே ஏற்றிட்டு பல்கலைக்கழகம் வந்து திறந்து கூப்பிட்றாங்க உள்ளே. அப்போ அப்படி இருக்கிற எண்ணம் இங்கே வரும்போது மட்டும் திறக்கிறது தேவையில்லை, நீங்கள் அங்கேயே இறக்கி உள்ளே ஏற்றி ஏற்றிட்டு வரணும். இங்கே அந்த மாதிரியான நிலைமையில் அமைச்சர்களுடைய அதிகாரத்தை நாம் அப்படி கொண்டு போயிட்டோம்.
அப்போ கல்விமான்கள் அன்னைக்கே இதெல்லாம் அதாவது என்ன பண்ண முடியல அவங்களால, ஒரு வந்து ஒரு சுதரிப்போட அவங்க என்ன பண்ண முடியல, எதிர்கால சமூகத்துக்கான திட்டத்தை அவங்க மனதுக்குள்ள தோற்றுவிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு கேட்டால், திருப்படையா ஒரே காரணம்தான், நாம் கல்வி முறையை எல்லா காலத்திலையும் பிராமணியத்தினுடைய செயல்பாட்டோடய இணைச்சிருந்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிகப்பெரிய குறை. அதுக்குள்ளே நீங்கள் எப்படி போனாலும் அந்த பிராமணிய மயம் என்பது உங்களை ஆக்கிரமித்திருந்தது அப்படிங்கிறதுல அறிவாளிகள் கூட விடுபட முடியாமல் உங்களுக்கு செயலாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அது இருக்கிற இழப்பு. அது எந்த வடிவத்தில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், பார்த்தீங்கன்னா அது நல்லா புரியும். இப்போ எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ அதிகப்படியாக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூலை நாம் வந்து மிகப்பெரிய அனுபவத்திற்குமான அடிப்படையும் அதில் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறதுல நினைக்கிறது ஒரு வகை, அதை வந்து உணர்ந்து மக்களுக்கு சொல்கிறது அது ஒரு வகை. ஆனால் இளமையை பொதுவாக எப்படி நாம் வடிவமைப்பது அப்படிங்கிறது தான் தேவையானது. இப்போ உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து சமூகம் அப்படிங்கிறது பார்க்குறப்ப ரெண்டாக பார்க்கணும், ஒன்று தேடல், ஒன்று இன்னொன்று இருத்தல். ஒன்று இருத்தல்னால் என்னென்னா சமகாலம் எப்படி இருக்கிறது, தேடல் எது ஒன்று வாங்க இருக்கலாம். இப்போ தேடலுக்குள்ள திருவள்ளுவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரா இயற்கை ஒன்று இருக்குதுங்கிறார். நீ ஆறா இயற்கை உள்ள ஆள், ஆறா இயற்கையும் பேரா இயற்கையும் உனக்கு முடிவாக இருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறார். திருவேறு தெளியராதல் வேறுலாம் பேசுகிறார். இதெல்லாம் வந்து மெய்யுணர்தல் அவாறுத்தல் இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப தெளிவான முடிவுகளை கொடுக்குறார். அதை பற்றி ஒன்றும் சிக்கல் இல்லை. நீ பையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீ பேரா இயற்கை அடையணும் அப்படின்னு சொல்ல மாட்டோம், நீ நல்லவனாக இருக்கணும்னு தான் முதல்ல சொல்லுவோம். இப்போ நீ நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனுடைய நோக்கம் என்னென்னா, உனக்கு இயற்கையாக பேரா இயற்கை என்கிற ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதை முதல்ல நாம் போய் பேராயர்க்கு கிடைக்கும்னு கூப்பிட்டா அந்த பயிற்சி என்னவாக இருக்கும், அது நமக்கான பயிற்சி கிடையாது, அது பொது பயிற்சியும் கிடையாது. அதனால் தேடல் என்பது அவனுடைய செயல்பாடுகளுக்குள் அவனுடைய மனம் இடம் தருகிற வகையில் அதை விரிவாக்கி கொள்வது தனி. ஆனால் இருத்தல் என்பது தான் என்னை தாக்குகிறது, நான் தாக்கப்படுகிறேன். இருத்தல் நான் சமகால அரசியல் என்னை தாக்குகிறது, சமகால கற்றல் என்னை அடிமைப்படுத்துகிறது. அப்போ சமகால அரசியல் என்னை தாக்குவதிலிருந்தும் சமகால கல்வி என்னை அடிமைப்படுத்துவதிலிருந்தும் நான் எப்படி சுதந்திரம் உள்ளவனாக இருப்பது அப்படிங்கிறதுக்குள்ள திருவள்ளுவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் புரியுது, பொருட்பால் பின்னாடி பேசி முன்னாடி அறத்துப்பால் பேசினவர் நடுவில் அரசியலை ஏன் பேசினார்னா, இளைஞர்கள் அரசியல் அறிவில் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருவள்ளுவருக்கான நிலைப்பாடுகளில் மிக முக்கியமான நிலைப்பாடாக இருந்திருக்கிறது அப்படிங்கிற. அதனால தான் அவர் எங்கே இளமையை பற்றி வலியுறுத்துகிற மாதிரி பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுங்கோன்மையில் பேசுகிறார். நான் எடுத்தவொடனே ஏன் அங்கே போகிறேன்னாக்கா, எல்லா காலத்துலேயும் கொடுங்கோன்மை தான் இளமையை வந்து காவு வாங்கும். உங்களுக்கு பழைய நாகரிகம் சொல்லுவோம், சாத்தம் சமயம் அதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பழி கொடுக்குறதுன்னு ஒன்று பண்ணுவாங்க. யாரை பழி கொடுப்பாங்கன்னா, கிழவனங்களை பழி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதாவது இளமை தான் பழி வாங்குவாங்க. இந்த பழி வாங்குகிற முறைகள்லேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப தெளிவாக ஒரு அணுகுமுறையை உங்களுக்கு 56வது அதிகாரம் கொடுங்கோன்மை அப்படிங்கிறதுக்குள்ளே எடுக்கிறார். இப்போ நாள்தோறும் நாடி முறை செய்ய மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக சொல்கிறார் அவர். அதுக்குள்ளே ஏற்று யார் முன்னெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது வந்து கொடுங்கோல் ஏந்திய மன்னன் குடிமக்கள்கிட்ட பொருளை கேட்கறது, அளவுக்கு மீறி வரி விதிக்கிறது அப்படின்லாம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலோடு இருக்கிற திருடங்கிட்ட போய் அவங்ககிட்ட இருக்கிற பொருளை கொடு அப்படின்னு கேட்கறது மாதிரி ஒரு முரண்பட்ட ஒரு மேற்கோளை கொடுத்துட்றார். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் எல்லாம் அந்த நிலைமையில் இருக்கிறோம், எப்போ வேலோட இருக்கிற திருடம் மாதிரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலைமையில தான் அந்த நிலவரம் நிற்கிது கொண்டாந்து. அப்போது அவர்களை வேலோடு நிற்கிற ஒரு பாதுகாப்பாளராக நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய நோக்கம். அதுக்குள்ளே ரொம்ப தெளிவாக, அதாவது வந்து ஆப்பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின்
இன்மையின் இன்னாது உடைமை, முறை செய்த முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்படின் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து இது எல்லாம் நீங்கள் வந்து உணரணும் அப்படிங்கிறதுக்குள்ள அவர் தெளிவாக அந்த செங்கோன்மை ஒடுங்கோன்மை இதெல்லாம் இணைக்கிறாரு. ஏன் இதெல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு இளைஞர்களுக்கு அதை சொல்லணும். ஒரு நாட்டில் மன்னன் இல்லை இல்லை மன்னன் முறையாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னன் முறையாக இல்லை, நாம் இதை வந்து எது இதை கேட்க வேண்டிய ஒரு ஆளாக நாம் இருக்கணும், இதுக்குள்ளே நாம் திருடனாக ஆக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் மிக தெளிவாக இளைஞர்களுக்கு வேண்டும். ஏதோ நாம் அறுத்து பார்க்க மட்டும்தான் இல்லை, ஒரு அரசாங்கம் அப்படி தான் நாம் இளமை படிக்கணும். இளமை எதுவாக படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்பது இளமைக்கு தெரிய வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அறமும் இல்லை, இந்த பக்கம் இன்பமும் கிடையாது. அறத்தையும் இன்பத்தையும் இளைஞர்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு செயல்படுவதற்கு அந்த நாட்டினுடைய அரசியலை இந்த வகையில் தெரிந்து கொள்ள வேண்டும். செங்கோல் என்றால் என்ன, கொடுங்கோல் என்றால் என்ன, இது முக்கியம். செங்கோல் கொடுங்கோல் ரெண்டு தலைப்பில் ரொம்ப தெளிவாக அவர் 55-56 அதிகாரங்கள் அமைச்சிருக்கிறார். இப்போ இயற்கையாக நமக்கு வந்து இளமையை நேரடியாக எப்படி சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை நலம் மக்கள் பேர் இதுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறார். நீங்கள் வந்து ஏதோ வாழ்க்கை துணை நலம்னா குடும்பத்தை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்கல்ல, குடும்பம் நடத்த போகிறது யார், குடும்பம் நடத்த போகிறது இளமை தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ இந்த வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கும் இல்வாழ்க்கைக்கும் என்ன வேறுபாடு, இல்வாழ்க்கை அப்படிங்கிறது குடும்பம் என்பதனுடைய பொது, ஆனால் வாழ்க்கை துணைநலம் என்பது இளமைக்கான அறிவுறுத்தல். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பெண்களுக்கு தான் பேசுகிறார். இந்த இளமை அப்படிங்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொது. இப்போ இளமை அப்படிங்கிறதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களை ஏன் முதல்ல நிறுத்துகிறார், மனைத்தக்க மாண்புடையலாகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது முக்கியமானது. இது வந்து சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை அப்படின்னு ஒரு திருக்குறள் கொடுக்குறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா புகழ் புரிந்த இல் இளோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. ரெண்டு பேரையும் அதில் இணைக்கிறார். நீங்கள் வந்து பெண்களை எல்லாத்தையும் பேசிட்டு எல்லா வகையிலையும் பெண்களை தான் முன்னிறுத்துறார். இந்த இளமை சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு திருவள்ளுவர் விரும்புவது மட்டுமல்ல இயற்கையினுடைய ஒரு அடிப்படையும் பெண்களுடைய ஒரு நிறை தான் இந்த சமூகத்தை வாழ வைக்கும். பெண்களுடைய நிறை இந்த சமூகத்தை வாழ வைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணரலை, இந்த சமூகத்துக்கு நீங்கள் உணர்த்தலை அப்படின்னா அதாவது வந்து ஹைதராபாத்லையாவது கொஞ்சம் பரவாயில்ல, உண்ணாவில் பண்ணது ரொம்ப அதிகம். என்ன ஹைதராபாத்தில் பண்ணது அந்த சமயத்தில் இருந்த வெறி, ஆனால் உண்ணாவில் பண்ணுறது திட்டமிட்ட வெறி 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 என்ன. அப்போ நாம் என்ன அதுக்கான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளமையை ஒழுங்குபடுத்துவதற்கு திருவள்ளுவர் எங்கே முதலில் அதாவது அறிவுறுத்தலை மேற்கொள்ளுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு அறிவுரை சொல்கிறார். நீங்கள் நினைக்காதீங்க இந்த சமூகம் பெண்களை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் பேசுகிறாருன்னு சொல்லுவோம். இது நீங்கள் பெண்களுக்கான அறிவுரையாக நிறுத்தினீங்கன்னா நீங்கள் தொலைஞ்சிடுவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் இப்படிப்பட்ட தன்மையில் இந்த சமூகத்தில் இளமை என்கிற வகையில் இந்த சமூகத்தை பாதுகாப்பவர்கள் அப்படின்னு நீங்கள் உணரணும். அந்த உணர்ற தன்மை தான் வாழ்க்கையை துணைநலத்தில் கொண்டு வந்து உன் வாழ்க்கை கேவலமாக ஆண்கள் வாழக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கைக்கு பெண்களுடைய ஒரு வளர்ச்சியை அவர் மிக தெளிவாக நினைக்கிறார் அப்படிங்கிறது தான் இல்வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அடுத்து வாழ்க்கை துணைநலம் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே அவர் போகிறது. நீங்கள் அந்த திருக்குறளுக்கெல்லாம் உள்ளே நல்லா போனீங்க அப்படின்னா
அதுக்கு அடுத்தது அவர் எங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னு அந்த வாழ்க்கை திருநாளத்துல கடைசியா கொண்டு போய் நிறுத்துறது எங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது இல்வாழ்க்கைன்னு ஒரு அதிகாரத்தை முடிச்சுட்டு அஞ்சாவது அதிகாரம், வாழ்க்கை துணை ஒரு ஆறாவது அதிகாரம், அதை கொண்டு போய் நிறுத்துற இடம் பத்தாவது பாட்டு எதில் கொண்டு நிறுத்துறாருன்னா நல்ல குழந்தையை பெற்றுக்கிறது. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கள் பேர். மங்களம் நன்கலம் அப்படின்னா அது பாலும் இது பாத்திரமும் மாதிரி புரிஞ்சுக்கணும். எது பால்னா குடும்பம் வந்து ரெண்டு பேரும் வாழறது வந்து பால், அதை வைக்கிற ஒரு பாத்திரம் இருக்கு இல்லை பாதுகாக்கிறது அது மக்கள். அப்போது இந்த இளமை பாதுகாப்பு அல்லது மழலையிலிருந்து வருகிற அந்த வளர்ப்பு இருக்குதுல்ல, திருமணம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த இளமையை பார்க்குறீங்க. அந்த இளமைக்கான ஒரு தொடக்கத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல நீங்களும் அழியக்கூடாது, பாத்திரமும் கிடக்கூடாது. அப்படி தானே அதோடைய சமம் தான் அது. பாத்திரம் கெட்டால் நீங்கள் போயிடுவீங்க, நீங்கள் கெட்டால் பாத்திரத்துக்கு மரியாதை இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக அடுத்து அந்த மக்கள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ஒரு அடையாளத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது சொல்கிறார். அடுத்தது வந்து மக்கள் பேர் தான் வந்து இளமைக்கு மிக முக்கியமாக, அதாவது ஒரு வளர்ச்சி வகையில் சொல்கிறது. அதில் என்ன கொண்டு வரார் நீங்கள் வந்து இந்த இனிது இதெல்லாம் சொல்கிறத விடவும் ரெண்டு பேரையும் அப்பா அம்மா வச்சு இளைஞர்களை முடிவு பண்ணுறார். அப்பா அம்மா வச்சு தான் முடிவு பண்ணுறார். ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதுக்கப்புறம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் என்னும் சொல். இப்போ இது ரெண்டுத்திலையும் பார்த்தீங்கன்னா தாய் தந்தை நிறுத்துறார். உடனே நாம் வந்து புறநானூருக்கு போயிடுவோம், எதுக்கு போயிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சான்றோன் அப்படின்னு சொல்லிட்டு வேல் கொடுத்து அனுப்பலாம் அம்மா அப்படின் தான் நம்ம படிக்கிறோம். அப்போ என்ன அதனுடைய பொருள்னு கேட்டிங்கன்னா ஒரு இளமையை வீரமுடையதாக்குவதும் கோழையாக்குவதும் பெண்ணின் கையில் தான் இருக்கிறது. அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள், அம்மா பேச்சை கேட்குற பிள்ளைங்க ரொம்ப நாள் ஆகும் வெளியே வர்றதுக்கு, யாருக்கே இல்லை நல்லா தெளிவாக போய் ஏமாந்துருக்கும் என்ன. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு ஒரு நல்ல அறிவுறுத்தல்னா அவனை வீரனாக வளர்க்குறதுக்கு பெண்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இளமைக்கு தாய்மார்களுக்கு அறிவுறுத்துறது. அதுக்கப்புறம் அப்பாவை வச்சு என்ன சொல்கிறாருன்னா இவங்க அப்பா வந்து இவனை வளர்க்குறதுக்கு என்ன மாதிரிலாம் அதாவது முயற்சி செஞ்சுருப்பான், ஏன்னா இவ்வளோ தெளிவாக இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மன வலிமையும் செயல் வலிமையும் இங்கே வந்து நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்துக்கணும். அம்மா வகையில் தான் மன வலிமை. ஏன் தந்தையை வச்சு அப்படின்னா சொல்கிறாங்கன்னா மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான்குள் எனும் சொல். அதில் எதையுமே சொல்லலை அவர், எதுக்காக சொல்கிறான்னு சொல்லலை திருவள்ளுவர். என் நோற்றான்குள் என்ன அவன் வந்து அதுக்கு முயற்சி செஞ்சுருப்பான் தெரியலையே, அங்கே வந்து நீங்கள் வந்து என்ன தவம் செஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் புரியும் எளிமையாக உங்களுக்கு. அதில் என்ன சிக்கல் வருதுன்னா தவம் செஞ்சான்னா போய் அவன் கோயில் கோயிலாக சுற்றினான்னு நம்மளால் புரிஞ்சுப்பான். அதுதான் அந்த வார்த்தையை கொஞ்சம் நீக்கி நான் சொல்கிறேன். எவ்வளவு முயற்சி செஞ்சுருப்பான்னு தெரியலையே யார் அவங்க அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு தொடர்ச்சி. முயற்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சின்றது உங்களுக்கு ஏதாவது அதாவது உங்கள் மனம் நினைக்க தோன்றுமானால் அது ஒரு முடிவுக்கு வர விஷயமாகவோ ஒரு திட்டவட்டமானதோ என்றைக்குமே நினைக்கக்கூடாது. முயற்சி என்பது ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால தான் அசராமை அசாவாமைன்னு பின்னாடி சொல்கிறாரெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். தொடர்ந்து கண்காணித்து தொடர்ந்து அதிலே தன்னை இணைத்து கொண்டு வேலை செய்கிற ஒருவன் அவன் தான் வந்து பையன் ஒரு முயற்சியாளனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அது. முயற்சியின்மை அப்படின்லாம் பின்னாடி பேசுவார். திருவெல்லாம் பேசும்போது அதுதான் சொல்லுவார். அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா முயற்சியை ஒழுங்குபடுத்துதல் அல்லது முயற்சியை தெளிவுபடுத்துதல் அப்படிங்கிறது இளமைக்கு மிக முக்கியமான அறிவுறுத்தலாக திருக்குறளில் இருக்கிறது. அடுத்ததாக இவங்க எல்லாருமே இந்த இளமையை ஒழுங்குபடுத்துறதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருக்குறளை சொல்லி கொடுக்கறது அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் எல்லாம் சரிதான்,
முதல்ல வாழ்க்கையினுடைய ஓட்டத்துக்குள்ள திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் செயல்களுக்கான பயனை தெளிவுபடுத்தியிருக்கிறாருன்னு சொல்லணும். ஒவ்வொரு செயலையும் சொல்லுகிற திருவள்ளுவர் ஒரு பயன் வகையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனால தான் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யார் அப்படிங்கிறத சொல்லும்போது உங்களுக்கு இளமை எங்கே போய் முடியுது, இளமை எங்கே போய் முடியும், இளமை முதுமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடம்பை ஒழுங்குபடுத்துறதுல இளமையோடையே வாழலாம் அப்படிங்கிறது ஐயா சொன்னார். மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அது மூலமாக என்னுடைய உடம்பு என்னுடைய வேலையை செய்வதற்கு நான் முழுமையாக அதை ஒன்றும் கெடுதி வராமல் அதை என்ன பயன்படுத்துவதற்கு அதை நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், ஆக்கப்படுத்தியிருக்கிறேன் அல்லது அதை தயார் செய்திருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னா அதுக்கு மூச்சு பயிற்சி போதுமானது அப்படிங்கிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் அந்த மூச்சு பயிற்சியோடு கூட அது உடம்பை எப்படி தெளிவாக வந்து நோய் வராமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிற வகையில் அது பொது. ஆனால் அந்த மூச்சு பயிற்சி என்பது உங்களுடைய மனத்தையும் உங்களுடைய நடத்தையையும் எப்படி முடிவு செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது திருக்குறள் அந்த வகையிலையும் அதை சொல்லியிருக்குது. அப்படிங்கிறதுனால தான் திருவள்ளுவர் வந்து ஒரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூலுக்குள்ளே போனீங்கன்னா செயல்படுத்த சொல்கிறாரா, எங்கேயாவது ஆணையிடுறாரா, செய்தியாக சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு அந்த அந்த ஒரு ஆளுமையை பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் திருவள்ளுவர் என்ன முறையில் திருக்குறளை சொல்லியிருக்கிறார், வகை தெரிவான் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு புலன்கள் வச்சு சொல்லியிருப்பார். இப்போ ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுனா வகை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தான் வேறு நூல் தேவைப்படுது. அதனால தான் அவர் ஐயா சொன்னது திருமூலர்கள் அது விரிவாக இருக்குதுன்னு சொல்கிறார். திருவள்ளுவர் இதை தான் சொல்லுவார். அவருக்கு வந்து என்ன பண்ணார், தந்திர நூல் எழுதுறதுக்கு வேலை இல்லை அவருக்கு, அதுக்கு நீங்கள் இன்னொரு பயிற்சி மேற்கொள்ளணும். இப்போ வந்து அதனால தான் செய்திகளாகவே திருக்குறள் தன்னை பெரும்பான்மையும் காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த செய்திகளில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மக்கட்பேர் இருக்கும், பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற. இதில் நீ இப்போ என்ன சொல்கிறாரு, நாம் தான் பேசும்போது சொல்லுவோம் நீ நல்ல அறிவாளி பிள்ளைய பெற்றுக்கிறது தான் சரியானதுன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவுள்ள பிள்ளைய பெற்றுக்கிறது தாங்க சரியானது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறார். இப்போ அவரும் நீங்களும் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, இதில் கூட அந்த டெக்னாலஜி என்ன டெக்னாலஜினா, உங்களை உங்கள் மூலமாக உருவாக்குவதில் இங்கே கூட நான் சொல்கிறேன் நீ கேளுன்ற உபதேச மரபுலாம் கிடையாது. உபதேச மரபு ஏன் அதில் கட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், உபநிஷத்தை அப்படி செல்வாக்கு பெறுது, நான் சொல்கிறேன் நீ கேளு, நான் சொல்கிறேன் நீ கேளு, என்ன ஏன்னு நீ எனக்கு அந்த மனநிலை ரீதியாக கூட அடிமையாக இருக்கக்கூடாது, அது உனக்காக கிடைக்கிற உரண். இந்த உரண் என்பது எனக்கு நான் கற்றல் மூலமாக நான் நிற்றல், இதுதான் உரண், அதுதான் என்னை வரண் அப்படின்னு காட்டும். உரண் என்னும் தொட்டியால் ஓரைந்தும் காப்பான், வரண் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து அப்படின்னா எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ நீ இந்த தியான முறைக்கு போகும்போது அதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ போகிற முறையில் வந்து எந்த திசை திரும்பி எங்கேயாவது அந்த காற்று போயிடக்கூடாது. ஏன்னா காற்று போகிற வழி வந்து உடம்புல கொஞ்சம் கவனமானது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து யோக சிகிச்சை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பெங்களூருக்காரங்க போட்டது தான் அந்த நூல். அதுதான் ஒரு சிறப்பான நூல், அதுக்கு இணையான நூல் நான் பார்க்கல. யோக சிகிச்சைனா அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டது, இப்போ மறுபடியும் அது ஸ்கேன் காப்பி கிடைக்குதான் கிக்கின் பாத்தன்ஸில். நீங்கள் யாராவது வாய்ப்பு கிடைச்சா அதை கூட வாங்கிக்கலாம். யோக சிகிச்சைன்னு பேர் அது, ஆ கிரீட் ட்ரெடிஷன் தான் கிடைக்குதா, இதுலேயும் வாங்கியிருக்கான். ஓ நீங்கள் வாங்கி போட்டு இல்லையா, கிரீட் ட்ரெடிஷனில் இருக்கான். இப்போ யார் இருந்தது, பெங்களூருக்காரர், ஆ யோக சுந்தரம், ஒரு அருமையான நூல், ரெண்டு மூணு நூலுக்கு மேலே எழுதியிருக்கார், ஒரு அற்புதமான நூல். அந்த அவர்லாம் இப்போ இல்லை, நீங்கள் இன்னும் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. அது அதெல்லாம் வந்து அவர் இல்லை. இப்போது அந்த நூலை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பழமையான நூல். அந்த நூல் ஏன் நான் இந்த ரெண்டு மூணு நூல் நேற்று சொன்னேன், உணவே மருத்துவம் பச்சை பெண் கல்லூரி ஒரு பேராசிரியர் எழுதின அந்த நூல், அதுக்கப்புறம் இந்த யோக சிகிச்சை இதெல்லாம் படித்தீங்கன்னா சில விஷயம் புரியும். என்ன புரியும்னா, பிராணன் என்பது மனத்தை செலுத்த வேண்டும், மனம் பிராணனை செலுத்த வேண்டும், இந்த ரெண்டும் எதையும் ஆதிக்கம் பண்ணாமல் அதை இயங்கி
எல்லா காத்தையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுல மூச்சு பயிற்சி நமக்கு அந்த வினாடிகளை வச்சு சொல்கிறது, நிறுத்துறது, போகிறது எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இது நமக்கும் தெரியாது. இப்போ வந்து ஐயா அவருக்கு தெரிஞ்சதை சொல்லி அதை நெறிப்படுத்துறது, அது ஒரு வகை. அதுக்கு மேலே அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. எந்த மகான் அந்த நூலில் சொன்னாரோ அவர் அதுக்குள்ளே இறங்கி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி தான் மகான்கள் வந்து அவங்க மறைஞ்சிட்டாங்கன்னு நினைக்க வேணாம். நீங்கள் போனீங்க, உங்களுக்கு நீங்கள் போகிற வழி சரியாக இருக்குது, உங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்க வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்ச உண்மை. அப்படி தான் வந்து நான் மகான்களை அனுபவிக்கிறது. என்ன திருவள்ளுவரும் அப்படி தான். இப்போ ரொம்ப நாளாக வந்து நம்ம போன வருஷம்லாம் மாணிக்க வாசகரை வச்சுக்கிட்டு பார்த்தோம். அது காரணம், மாணிக்க வாசகரை வச்சுக்கிட்டு மற்றவங்க பேச பேச நாம் அவருக்குள்ளே தெளிவாக போனோம். அதே மாதிரி இப்போ திருவள்ளுவரை எல்லோரும் பேசினாங்க. இப்போ திருவள்ளுவரை தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம அதை முயற்சி பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, மகான்கள் எந்த இடத்துல தூய்மை இருக்குதோ அந்த இடத்துல விளங்குவார்கள். அவ்வளோ தான் அதோட அடிப்படை. அந்த வகையில் திருவள்ளுவரை நாம் ஓரளவுக்காவது நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளுகிற வகையில் நாம் அதை உணரணும் அப்படிங்கிறத, அதை ஏதோ அதை வந்து எடுத்துக்காட்டால் மட்டும்தான் நிறுத்துகிறோம் நாம். அதுதான் சாலை இளந்தரியன் சொன்னதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். திருக்குறள் படி யாரும் வாழ மாட்டாங்க, அதை மேற்கோள் மட்டும் காமிச்சிட்டு நியாயமாக பேசிட்டு போயிடுறாங்க அப்படின்னு அவர் திட்டார். அவர் வந்து திருவள்ளுவர் மேலே அதீத ஆற்ற நம்பிக்கை உள்ளவர். அதுக்கு ஏன் இந்த நிலைமை வருதுன்னா, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டுறதுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தலாம். திருக்குறள் சந்தர்ப்பவாத நூல் கிடையாது, ஆனால் சந்தர்ப்பவாதிகளுக்கும் அது நூலாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், அதில் வந்து ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் ஒரு முழுமையை கொண்டு வரும்பொழுது இந்த நூல் இளைஞர்களை கவனித்ததா இல்லையா, நம்ம இனிமை பற்றி பேசுகிறோம், தத்துவத்தில் மெய்ப்பொருள் இருக்குதா, அறிவாராய்ச்சி இருக்குதா, அறிவு செயல் விழைவு இதெல்லாம் பற்றி என்னென்னலாம் பேசுகிறான்னு சொல்கிறோம். இது எல்லாமே பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, அது என்ன இந்த நூலே அவர் முதல்ல வந்து படிக்கிற பசங்களுக்கான ஒரு நூலாகவே முதல்ல அமைக்கிறார். இதுக்குள்ளே புரியாத பக்கங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புரியாத பக்கங்களை ரொம்ப தெளிவுபடுத்துகிற வேலையை அவர் மேற்கொள்ளவில்லை. அதுக்குள்ளே பயிற்சிக்குள்ளே புரியாத பக்கங்களுக்குள்ளே நீங்கள் போனாலும் அதோட முடிவை பற்றி பேசுகிறதுனால நீ போனது சரியாக தப்பாங்கிறத திருக்குறளை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அப்படி தான் ஐயா சொல்கிற அந்த விளக்கம்லாம். ஆனால் அவர் அதிகப்படியாக உங்களை புரிஞ்சிக்க வைக்க முயற்சி பண்ணுறது காமத்துப்பாலில் புரிஞ்சு வைக்க முயற்சி பண்ணுறாரு. அதுதான் முக்கியம். காமத்துப்பாலை ஏன் புரிஞ்சு வைக்க முயற்சி பண்ணுறாருன்னா, இளமைக்கு அறிவு முக்கியம். இந்த அறிவு எந்த மாதிரியான மயக்கம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, ஆனால் அது ஒழுக்கத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற இணைப்பு தான் காமத்துப்பாலுடைய தேவை. அப்போ இளமைக்கான மிகவும் தேவையான ஒரு நூலாக காமத்துப்பால் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கற்றல் முறையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ஸ் கல்வின்றது இல்லாது, அந்த அனுபவம் என்பது உன்னை ஆக்கிரமிக்கிற, உன்னை ஆதிக்கப்படுத்துகிற காமம். அந்த காமம் ஒழுங்குபடவில்லை என்றால் நரம்பு தளர்ச்சி வரும் அப்படின்னு முதல்ல சொல்லணும். அதில் அறிவும் வராது அது சொல்லணும், ஆனால் அது வெறுக்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைனா அவர் அவ்வளோ பாட்டு. அதாவது காமத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, மென்மை. அந்த மென்மைக்கு மனிதர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் வந்து எப்போ அவங்க மறுபடியும் பிறப்பை தொலைப்பாங்கன்னு தெரியாது. மென்மைக்கு வர்றதுங்கிறது மிகப்பெரிய சவால். எத்தனை பேருங்க வந்து நீங்கள் சொல்கிறான் அந்த உங்கள் அதுதான் அந்த படம் கூட ஒன்று வந்தது, அது என்ன படம், அந்த ஒரு வந்து சுட்டு பிடிக்க போவானே இந்த அர்ஜுன் படம், அதில் நம்ம போலீஸ்காரு ஏய் நீ கல்யாணம் பண்ண அப்புறம் தான் உனக்கு வந்து சரியாக நீ அவனை பிடிச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரில்ல மருந்து இந்த இட ஒதுக்கிட்டுக்குன்னு ஏமாத்தின ஒரு படம் ஆ ஜென்டில்மேன். இட எல்லா பிரச்சனையும் சினிமாவில் பண்ணும்போது வேறு மாதிரி பூசி விட்ருவாங்க. என்ன எல்லாத்தையும் உங்களுக்கு படம் கூட காட்டுவான், யாரை காட்டினாலும் நடுவில் அவங்க ஒரு ஆள் நிற்பாங்க பூணூல் ஒன்றை போட்டுக்கிட்டு, அதை காட்டாமல் எதையுமே எடுக்க மாட்டான். ஏன்னா அவங்க அடையாளம் இல்லைன்னா ஒரு இரவு உங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். அது அது எப்படி போனீங்கன்னாலும் அது ஒன்று தனியாக ஒரு விஷயம் வந்து நிற்கும் பாருங்கள். இவை எவ்வளோ புரட்சிகரமான விஷயத்தை பார்த்தீங்கனாலும் நடுவில் அது ஒரு பூணூல் போட்டு தனியாக அது நிற்கும். அது அப்படியே அதில் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு வடிவத்தில் அது நிற்கும். அதனால் நீங்கள் எந்த வரலாற்றுக்குள்ளேயும் அதை தெரிஞ்சிக்கிறதுங்கிறது மிக முக்கியமானது. அது வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கிற இந்த மண் சார்ந்த அரசியல் நம்ம நாட்டில் அது, அதனால் அது தனியாக இழையோடணும். எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டினா, மென்மைத்தன்மை அப்படிங்கிறதுக்குள்ள நாம் வர்றோம் அப்படின்னு சொன்னால் எதை வச்சு மென்மைத்தன்மை நமக்கு கிடைக்கும்? வன்மைத்தன்மையிலிருந்து தான், வன்மைத்தன்மை தான் மிருகத்தன்மை. அது ஒவ்வொரு செயலுக்கும் தன்னுடைய உடம்பு அல்லது அறிவு தேடலுக்கான ஒவ்வொரு செயலையும் அது
ஆற்றலோடு கை கொள்ளும். யானையாக இருந்தாலும் சரி, பூனையாக இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த பிறப்பில் என்ன ஆற்றல் தன்மை விளங்குகிறதோ அந்த ஆற்றல் தன்மையினுடைய அதீத தன்மைக்குள்ளே தான் அதனுடைய பாலியல் வன்மம் அல்லது பாலியல் வெளியில் வெளியேறுதல் நடக்கும். இந்த பாலியல் வெளியேறுதலில் நீங்கள் எவ்வளவு மென்மையாகணும் அப்படிங்கிறதுக்கு நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். மாணிக்க வாசகரை வச்சு, மாணிக்க வாசகர் என்ன சொல்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒன்று சொல்வார். அதாவது வந்து இறைவனை பற்றி சொல்லும்போது என்ன சொல்வார்னா, எப்பவும் நீங்காத இறைவன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, எமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கள் சொல்கிறார். இதில் ஒரு பாட்டு, திரு அம்மானையில் ஒரு பாட்டு பாடுறார், சூடுவேன் பூங்கொன்றே சூடி, அந்த பாட்டு தெரியுமா, சிவன் திரள் தோல் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று ஊடுவேன், செவ்வாய்க்கு உருகுவேன் உள் உருகி தேடுவேன், தேடி சிவன் கழலே சிந்திப்பேன். இது அப்படியே திருக்குறள் தான். இது இந்த ஊடுதல் காமத்திற்கு அந்த திருக்குறள் ரெண்டு வரி தான், இதில் நாலு வரியாக இருக்கும் என்ன இது இந்த வரி நாலு இந்த இது ஏன் வந்து மாணிக்க வாசகர் ஏன் வித்தியாசமாக போனார், அவர்கிட்ட நாயக நாயகி பாவம் சொல்லலாமா வேணாமா அப்படி நிறைய பேருக்கு வேறு தத்துவ பிரச்சனை வேறு. ஆண்டாளுக்கு வந்து நாயகன் கடவுள், நாயகி வந்து ஆன்மா, ஆனால் சைவத்தில் அது சொல்லலாமா சொல்லக்கூடாது. நம்ம பேராசிரியர் ரத்ன சபையெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம சத்தியமூர்த்திலாம் கேட்பார், என்ன சொல்லலாம், சைவத்தில் நாயக நாயகி பாவம் கிடையாது, ஆனால் இறைவன் அடியவர் அடையதல் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாயக நாயகி பாவத்தில் என்ன சிக்கல் இவங்களுக்கு, நான் மனநிலை ரீதியாக இவங்க வந்து இன்னமும் பொண்ணு கேவலம் மாதிரி நினச்சின்னு பேசத்தில் வர்ற சிக்கல் தான் நாயகநாயகி பாவத்தை சொல்லலாமா வேணாமாங்கிறது. மற்றபடி நாயகநாயகி பாவத்தில் இவங்களுக்கான மனக்கோளாறுனா பொம்பளைனா கேவலம், அவன் ஜெயமோகன் மட்டும்தான் அதுக்கு மேலே போய் பெண்களை தூக்கி பிடிக்கிறது ஏடகடமாக தூக்கி பிடிச்சிருப்பான் அவன். அதாவது அவர் வந்து புரட்சிக்கு அதை தான் இலக்கணம் எழுதுவார் பின்தொடரும் நிழலின் குரலில், பாத்திரமே மோசமாக படைக்கிற ஒரு ஆள் அவர். உங்களுக்கு வந்து நான் அடிக்கடி சொல்கிறது, ஒரு கதை பயணிக்குது அல்லது கதை ஒன்று ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா பாத்திரங்களுடைய மனம் மிக முக்கியமானது. இது வந்து இதுதான் இளமையில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இதை வந்து நிதானமே அழகாக தெரிஞ்சிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாத்திரத்தின் மூலமாக ஒரு 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 முடிவை சொல்ல வரீங்க அல்லது ஒரு தெளிவை சொல்ல வரீங்க அல்லது நிகழ்ச்சிகளை கொண்டு போகிறீங்க. இப்போ இவர் இருக்கிறாரு, இவர் என்ன செய்வார், அவர் இருக்கிறார், அவர் என்ன செய்வார், இவர் இருக்கிறார், இவர் என்ன செய்வார் நமக்கு தெரியும். ஆனால் அவன் அப்படியே மாட்டான், ஒரு கதைக்குள்ளே என்ன நினைக்கிறானோ அந்த பாத்திரத்து மேலே ஏற்றுவான். அதில் ஒரு கம்யூனிஸ்ட் பாத்திரம், அவனை ஒரு முரடனாக ஒரு முடவனாக படைச்சிட்டு ஒரு பொம்பளைய ஒரு 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 நல்ல இந்த காய்கறி விற்கிறவங்க மீனவர் பெண்கள்லாம் இருப்பாங்க பாருங்கள், ஒரு நல்ல திடகாத்திரமாக ஒரு மாதிரியாக, அந்த திடகாத்திரத்தையும் கேவலமாக சொல்லுவானுங்க படைப்பாளிங்க, உங்களுக்கு தெரியும் திடகாத்திரத்தை உங்களுக்கு தெரியும். இப்போ மீன் விற்கிறவங்கெல்லாம் இவனுக்கு நினைக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு நியூ இயருக்கு கூட்டிகிட்டு போனாக்கா எந்த நடிகர்கிட்டையும் நம்ம விலை பேசிடலான்னு தெரியும் உங்களுக்கு. அப்படி பெரிய பெரிய வழக்கறிஞர் பிள்ளைங்கள்லாம் அந்த மாதிரி மீன் காரியம் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக கூட்டம் போய் குளிக்க வச்சு சென்ட்டு போட்டு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் யாருன்னு சொல்ல வேணாம், அதாவது வந்து அவங்களுக்கு அழகு வந்து தெரியுது, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ண உங்களுக்கு தெரியும், தம்பி வந்துடுது அப்படின்னு முக்கியமான ஆள்கிட்ட சொல்லுவார். அவர் உடனே டெய்லருக்கு சொல்லுவார், முதல்ல தமிழ்நாட்டு ட்ரெஸ்ஸை தைக்க வச்சு டைட்டாக போட்டு காரில் கூட்டின்னு போயிட்டு அவர் விட்டுட்டு வருவார். இப்படிலாம் வரலாறு எனக்கு கொஞ்சம் தெரியும், இன்னமும் பத்திரிகையாளர் இருக்குதார். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மனசை இவங்க தயார் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பிடிச்ச ஆடைகளோடையே முழுக்க முழுக்க பண்ணுவாங்க. அதனால தான் இஸ்லாமியர்கள் டைட்டாக போட்டு அதுக்கு மேலே அங்கி போடுறது என்னென்னா அழகும் இருக்கணும், அதே சமயத்தில் எல்லாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க டைட்டாக போட்டு அது இங்கே இருக்கிறத விட வட இந்தியா போய் ரொம்ப நாள் கழிச்சு தானே அதை கண்டுபிடிச்சேன், ஏன் தமிழ்நாடு பசங்களை விட இவங்க ரொம்ப இதுவாக தெரிகிறாங்கன்னு ரொம்ப நாளாக புரியல எனக்கு. அப்புறம்தான் அது இங்கே வந்துருச்சு. இப்போ நான் காசி இந்து பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குறப்போ வந்து பெண்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காரெல்லாம் கொஞ்சம் பேர் இருப்பான், ஈ கொஞ்சம் இருந்து நான் வந்து இந்த குளிர் நாளில் மழை நாளில் போய் அந்த கேட்டாண்ட போய் நின்று வர அப்படின்வாங்க. கேட்டுனா இப்போ பிஹெச்சு கேட்டு அங்கே போய் நிற்கிறப்போ பசங்கள்லாம் மொத்தமாக போகல, இவங்க ரசிச்சுட்டு வர்றதுக்கு நான் சொல்கிறது ரசிக்கிறது ஒரு கலையாக பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்டா அவன் ரசிக்கிறது ஒரு கலையாக அங்கே போய் பண்ணுறான்னா, டைட்டாக போடுறதுனால ரசிக்கிறத கலையாக வச்சுக்கிறான், புரியுதா உங்களுக்கு, நம்ம கொஞ்சம் லூஸாக போடுவோம் அப்போ தான் வித்தியாசம் போடுவோம். இங்கே இருக்கிற சுடிதாருக்கும் வட இந்திய சுடிதாருக்குமான வித்தியாசம் அப்போ தான் நமக்கு புரிஞ்சுது.
அப்போ என்னன்னா ஒவ்வொரு அங்கத்துக்கும் இறுக்கி பிடிக்கிற மாதிரி அங்கே எல்லாருமே பண்ணுவாங்க, இங்கே அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற வகையில் நாம் ரசிக்கிறதா இல்லாமல் இயல்பான மனநிலை மாற்றமாக நமக்கு இருக்கும். முதல்ல ஆடை அதை செய்யுது அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடிஞ்சது நம்மளாலேயே. எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் வந்து இந்த உடல் ரீதியான அந்த விஷயத்தை என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா, அனுபவத்துக்குள்ளே ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன வருது, சிக்கல் வருது. அதனால தான் பெரிய பெரிய ஆளுங்க இங்கே இருக்கிற பெண் கல்விங்களெல்லாம் படைக்கும் போது அந்த ஜெயமோகன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ரொம்ப வக்கரம் முடித்தவர். நீங்கள் வந்து சாதாரண ஆளாக நினைக்காதீங்க, அவர் எக்ஸிஸ்டென்சியலிசம்னு பேசுவாங்க. அவர் தான் அந்த ஏழாம் உலகத்தில் இது நாவல் எழுதினது, அதை தான் நான் கடவுள்னு படம் எடுத்தாங்க. அந்த நான் கடவுள் படத்தில் தான் அவர் வந்து முத்தினா கழுத்து அறுக்கிறதுன்னு எழுதினார். உங்களுக்கு தெரியும் கழுத்து அறுக்கிறது அந்த வேலை யார் செய்வாங்க, இன்றைக்கும் பிராமணர் தானே நினைட்டுருக்காங்க. அதை அதுதான் நம்ம முத்தின்னு, அது இல்லைப்பா முத்தி அப்படிங்கிறத நம்ம பேசிகிட்ருக்கோம். அதுக்கு தான் திருக்குறள் இப்போ பேரா இயற்கைன்னு நம்ம கொண்டு வரோம். அந்த மாதிரி பாத்திரத்தை படைக்கும்போது அவனை இயலாதவன் ஆக்கி அந்த பொண்ணு வந்து அடங்காதவள் ஆக்கி புரட்சி இப்படி தான் இருக்குதுன்னு எழுதுவார். வருது நான் சொல்கிறதுனா, ஒரு பெரிய கொள்கைக்கான பாத்திர வடிவமைப்பு உருவகம் குறியீடு பண்ணும்போது அதை ஏமாத்துறது, அதில் உங்களை உடச்சி உங்களை காலி பண்ணுறது. இந்த மாதிரியான விஷயங்களில் தான் இளமையை நாம் தெளிவுபடுத்தணும். இந்த இளமையை தெளிவுபடுத்துறதுல காமம் என்பதை அல்லது அது வந்து உன்னை ஆதிக்கம் செய்கிறது என்பதை திருக்குறளை வச்சு தெளிவுபடுத்தாமல் வேற இன்னைக்கு கூட நம்ம திருக்குறளை முழுசா பாட வைக்கணும் கூட காமத்துப்பால் வேணுமா வேணாமா விவாதம் பண்ணுறா. நீ காமத்துப்பாலை கொடுக்குறது உன்னுடைய பாட்டை படிக்க சொல்லிட்டு கொடுக்காத, திருவள்ளுவர் எந்த நோக்கத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி சொல்லு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த ஒரு அந்த அந்த பின்னாடி பார்த்ததில் அந்த திருக்குறள் முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா, தம்பி இது வக்கரமாக உன்னை ஆட்கொள்ளும், இதில் மென்மையை கற்றுக்கொள். தலைப்பு அப்படி போட்டு ஆரம்பி, இது வக்கரமாக உன்னை வாட்டும், வக்கரமாக அது எவ்வளோன்னு சொல்கிறான், என் உயிர் போகுதுன்றான். இப்போ இந்த மாதிரி வேலையிலிருந்து அவனை எப்படி மீட்கொண்டு வருவது அப்படிங்கிறது திருக்குறள் கவனப்படுது. அப்படி தான் நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரை கிடையாது, அது வாழ்வியலுக்கு எந்த நோக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திருவள்ளுவர் இவ்வளோ பெரிய விஷயத்தை பேசணும் என்ன வந்து ஒரு சப்பையாக காமத்துப்பால் அமைச்சிருப்பார். காமத்துப்பாலுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எடுத்து போய் பாருங்கள். உன்னில் அது உன்னை மிகவும் தாக்குகிற ஒரு பண்பு, இந்த பண்பு மென்மையாக மாற வேண்டும். அதனால தான் மலரினும் மெல்லிது காமம். தம்பி அதில் மார்க் வாங்க உன்னால் முடியாது. சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர், இந்த சிலர் அதன் செவ்வி தலைப்படுவரில் போட்டி போட வச்சு பாருங்கள். இதுக்காக நிறைய சினிமா எடுத்துட்டான், புதிய பாதையிலிருந்து ஏகப்பட்ட படம், அந்த பொண்ணு வந்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் இவர் திருந்துவார், திருடன் குளத்தோயிலிருந்தே வெளியே வருவார், அப்படிலாம் நிறைய படம் படிச்சிருப்பேன் நாம. அது எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்மையினுடைய உயர்வு. அதுதான் முதல்ல என்ன பண்ணுறாரு, வாழ்க்கை துணை நிலத்தில் பெண்மையை தெளிவாக காட்டுறார். காமத்துப்பாலில் அது அது உனக்கு எதிராக இருக்கிற அந்த தாக்குதல் மென்மைத்தன்மைக்கு மாற வேண்டும். திருக்குறள் எவ்வளோ சுவையாக படைக்கப்பட்டது இளைஞர்களுக்கு அந்த வாழ்க்கையை வடிவமைப்பதில். இதுக்குள்ளே நம்ம பேசுகிறது எப்போ, இப்போ நம்ம பேசுகிற தியான முறை எல்லாமே என்ன அப்படின்னு ரெண்டுத்துக்கு தான் பயன்படுது. எதுக்கு பயன்படுதுன்னா, ஊரை ஏமாற்றி வேலை செஞ்சுட்டு வேலை செய்யாமல் உடம்பை காப்பாற்றாமல் இருக்கிறவன் தியானம் பண்ணுறான். இதுதான் இப்போ முக்கால்வாசி நடக்குது. நம்ம எல்லோரும் வேலை செய்யாமல் நம்ம என்ன சொல்லுவோம்னா, குத்தங்கால் போட்டு முதல்ல துணி துவையே, குத்தங்கால் போட்டு வீட்டில் இருக்கிற துணியை தினம் துவைச்சிப்பார், புருவ மத்தி வேலை செய்தா இல்லையான்னு கேள்வி. ஐயப்பா அப்படி தானே உட்காந்துக்கிறாரு, அதே பார்த்து தான் உட்காந்துறாரு. திருமூலர் அப்படி திருமூலர் கூட நீங்கள் உட்கார வச்சு பார்க்கக்கூடாது, அந்த பட்டையாக திருமூலருக்கு குத்தங்கால் போ. இது வந்து இன்றைக்கும் குத்தங்கால் போடுறோம் யாருன்னா, நாம் அடிமையாக வச்சுருந்த யார், நேபாளி. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் சுதந்திரம் நேபாளி கொடுக்கறது தமிழ்நாடு தான். மற்றவங்கெல்லாம் சர்டிஃபிகேட் கூட போட மாட்டான், வேலையெல்லாம் காவல்காரனை தவிர வேறு வேலையை வைக்க மாட்டான், இங்கே வந்து புல்லட் வாங்கிடுறான். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்தியாவிலுடைய அடிமைப்படுத்தப்பட்ட மிக மோசம், அதாவது பனாரஸ்லலாம் ப்ரொமோஷன் கூட கொடுக்க மாட்டாங்க பனாரஸ் யூனிவர்சிட்டியில். அப்போ ஒரு ஊர்கா சுட்டுட்டாங்க. நான் வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் வேலை செய்யறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பனாரஸில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தேன். அப்போ சுட்டுட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நேபாளிங்க பிரச்சனை பண்ண போகிறாங்க, நேபாளி ஸ்டடீஸ்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தாங்க அதை சால்வ் பண்ணுறதுக்கு. இந்தியன் லாங்குவேஜஸில் நேபாளி 2 பேர் இருப்பாங்க. அதுலேயும் நேபாள நாடு வந்து ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர் ஒன்று போட்டிருக்கோம், அவர் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் வந்து துர்கா பிரசாத் ஆரியல்னு பேர், வயசான அவங்கெல்லாம் வந்து இப்போ ப்ரொஃபஸர்னா ஒரு மந்திரி மாதிரி நேபாளில் வந்து மதிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு போவார் இங்கே. அது போக இந்த நேபாள் ப்ரொஃபஸர் நேபாளியில் ப்ரொஃபஸர் அவன்லாம் ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துக்கும் அழுவான், ஏன்னா எங்களுக்குலாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், தமிழங்க தான்.
புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நாம் தான் தமிழன், ஆந்திராவும் அப்படி தான். ஆந்திராவிலேருந்து போன ராமச்சந்திர ராவ் அப்படிங்கிற ஒரு பெரிய புரொஃபஸர் வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் தான் தமிழர்களை மொத்தமாக 80 பேர் 100 பேர்னு போட்டவர் அங்கே வேலைக்கு. அவர் என்ன கோயம்புத்தூரில் படிச்சுட்டு போனவர், நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை உண்டு. இந்த வட இந்தியாவிலையும் சர் சிபி ராமசாமி ஐயரும், அப்புறம் வந்து முதல்ல இருந்த ரங்கசாமி ஐயங்காரும், இவங்கெல்லாம் வந்து ஐயருங்க கிடையாது, தமிழராக பிறந்த ஐயர் தான் இந்தியாவிலையும் வேலை செஞ்சவன். ஆமாம், வந்து அதையும் மறந்துடுறாங்க இவங்க. இவங்க ஐயர்னா இந்தியாவுக்குள்ளே போயிடுறான். தம்பி, தமிழ்நாட்டு ஐயர் தான் புத்திசாலித்தனமாக திருட்டு வேலையும் பண்ணுறான், நல்ல வேலையும் பண்ணுறான், அது உலக வரலாறு அப்படின்னு நம்ம அதையும் அங்கேயும் நம்ம ஜாதி இல்லைன்னு தான் சொல்ல போகிறோம். புரியுதா உங்களுக்கு? அவங்க தமிழ்நாட்டு ஐயருக்கு இருக்கிற மாதிரி இந்தியாவில் எந்த ஐயர் நல்ல ஐயர்? அதாவது வந்து திட்டவட்டமாக மக்களை ஏமாற்றுறது கற்றுக்கிட்டதும் தமிழ்நாட்டிலேருந்து தான், ஒழுங்கு கற்றுக்கிட்டதும் இங்கே தான். வட இந்தியா வந்து முக்கியமான நாளோட கச்சிலி காயங்கே, என்னது மச்சிலி காயங்கே அப்படிம்பார். அவர் விசேஷ தினத்தில் கூட நீ மீன் சாப்பிட மாட்டியான்னு கேட்பார் ஐயர் எங்கே, வட இந்தியாவில். இங்கே அப்படி கிடையாது. இங்கே மிக ஆச்சாரத்தை கற்றுக்கொண்டது அவர்கள் ஒழுக்கம் அல்ல, அது அது இங்கிருந்த ஒழுக்கம், அது அது சமண ஒழுக்கம் மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய தமிழ் ஒழுக்கம் அது. அதுக்குள்ளே தான் அவங்க கற்றுக்கிறாங்க. இல்லாட்டா இவ்வளோ வலுவாலாம் திருவள்ளுவரோ அல்லது இவங்களோ பேச முடியாது. இன்ன வரைக்கும் வந்து நீங்கள் அதுக்குள்ளே வந்து சைவ உணவுக்குள்ளே பரப்புறது வேறு. நான் அடிக்கடி சொல்லுவேன், மணிமேகலை வந்து உணவு கொடுங்கன்றதை சொன்னாங்க அப்படின்னு பெருசாக பேசுகிறீங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஆற்றுதல் என்பது, அதாவது அளந்தவருக்கு உதவுதல்னு சொல்லியாச்சு. அந்த உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருங்கிற வார்த்தை புறநானூரோட வார்த்தை, கழித்தொகையோட வார்த்தை. அதெல்லாம் இவங்க சொன்னது பின்னாடி அதிலேருந்து எடுத்து எழுதிக்கிறாங்க. அவங்க அதை வந்து ஒரு பட்டியலுக்குள்ளே கொண்டு வராங்க. நாம் அப்படி இல்லை, இயற்கையாக செஞ்சிட்டு இருந்தோம். இயற்கையாக அடுத்தவங்க கொடுக்குறவன் தான் எதுக்கு வருவான், கொல்லாமைக்கு வருவான், அவன் தான் சைவ உணவுக்கு வருவான். வேறு யாரும் சைவ உணவுக்கு வர முடியாது. சைவ உணவுக்கு நான் வரேன் அப்படின்னா அடுத்தவனுக்கு கொடுக்குறனா இருக்கணும். அடுத்தவனுக்கு கொடுக்குறவன் தான் கொல்ல மாட்டான். அடுத்தவனுக்கு கொடுக்குறதே என்ன, அந்த உயிர் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த உயிரும் சாகக்கூடாது, உனக்கு தான் வரும், மற்றவனுக்கு வராது. அடுத்தவனுக்கு உணவு கொடுப்பவனுக்கான இயற்கையான பயிற்சி முறை அல்லது இயல்பான பயிற்சல் தான் அது வந்து கொல்லாமைக்குள்ளே வரும், அதுதான் சைவ உணவு தரும். அப்படி தான் நீங்கள் வரலாறு பார்க்கணும். எடுத்த உடனே யாராவது பட்டம் போட்டு எழுதியிருப்பான், இது எங்களுடைய சொத்துன்னு. உங்கள் சொத்தாப்பா, தமிழ்நாட்டு சொத்து ஊம்பேல் எழுதி வச்சிருக்கிற, அது வந்து தமிழ்நாட்டு சொத்துப்பா, அது ஊன் சொத்து இல்லை. வேசற்பாடி இருக்குது, வேசற்பாடின்ற அது என்ன பாடி, இந்த இது இருக்குது பாரிஸில், சவுகார்பேட்டை, சவுகார்பேட்டை அவங்க சொத்து இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி ஒவ்வொரு தத்துவ அறிஞர்களும் நடந்த இடம் அது. இன்றைக்கி நீங்கள் போய் நடந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 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 300-400 வெறும் அறிஞர்களும் மகான்களும் நடந்து வாழ்ந்து கருத்தை சொன்ன இடம். ஏழு கிணறுலேருந்து வள்ளலார் நகர்லேருந்து இங்கே போனீங்கன்னா, நடந்தீங்கன்னா அவ்வளவும் புண்ணியம் உங்களுக்கு. பொம்மசுந்தர நாயர்லேருந்து, பாம்பன் சாமியிலேருந்து, வள்ளலார்லேருந்து, கரபாத்திர சாமி, எத்தனை மகான்கள் அந்த ஏரியாவில், அத்தனை பேர் பட்டியல் எடுத்திங்கன்னா நொந்துருவீங்க நீங்கள். அவ்வளவு மனிதர்கள் நடந்த பூமி இன்றைக்கி அந்நியர்களுக்கு இருக்குதுன்னா நாம் யார்? நமக்கு ஒரு விபரமும் தெரியாமல் வீணாக போகணும். அது தான் நம்ம இளமையை வீணாக்குனது. நம்ம அதனால தான் இந்த பாவத்தை அனுபவிக்கிறோம். இந்த பாவம் உங்களுக்குலாம் தேவையானது. இதை விட இன்னும் பாவம் வரணும் உங்களுக்குலாம். அப்போ நான் வந்து அதுக்கு தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் கம்மி. இது இன்னும் உங்களெல்லாம் குடும்பப்படுத்தணும் கடவுள். அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளவு பெரிய துரோகிகளாக மாறினீங்கன்னு தெரியும். அப்படி இல்லைனா தெரியாது. ஏன்னா வந்து மற்றவனுக்குலாம் அது பிரச்சனையே கிடையாது. அங்கே போய் ரிச்சாக்காரனுக்கு பிஹெச்லேருந்து அன்மான் காட்டுக்கு போனோன்னா வரமாட்டான். பிஹெச்லேருந்து லங்கா கேட்டுக்கு தான் வருவான். 6 ரூபா வாங்கினேன். லங்கா கேட்டு வரைக்கும் நான் 6 ரூபா கொடுத்துட்டு லங்கா கேட்டுலேருந்து அன்மான் கேட்டுக்கு அது ஒரு 6 ரூபா கொடுக்கணும். ஏன்னா நீயே போடானா எனக்கு அதுக்கு மேலே வாங்கினா சுருட்டி மடங்கி படுத்துப்பான் அவன். ஒருவேளை அவன் அதிகமாக சம்பாதிச்சா இவன் சுட்டு போடுவான். இன்ன வரைக்கும் அந்த நிலைமை தான். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அட்டஸ்டேஷன் கூட ஒழுங்காக பண்ண மாட்டான். நான் பனாரஸ் யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் நான் ஒரு அட்டஸ்டிங் ஆஃபீஸர். ஏன்னா பீகார்காரனுக்கோ ஒரு வியாபாரிக்கோ எல்லாம் போட மாட்டான். இன்றைக்கே ஏன் வந்து இடஒதுக்கீடில் இங்கே இருக்கிற எஸ்சி இங்கே வட இந்தியாவில் பனாரஸ்லாம் வேலை வாங்குறாங்கன்னா அந்த ஊருக்கு எஸ்சியை படிக்க விட்டா தானே? இதுதான் இருக்கிற சிக்கல். அப்போ வாழ்க்கை சிக்கலுக்குள்ளே எதை நாம் கொண்டு போகிறோம் உங்களுக்கு தெரியாது. அங்கே போனீங்கன்னா தெரியும். எப்போவே முதல்லையே கே அழிச்சிடுறது. இப்போவும் ரிச்சாக்காரன் அவன் அப்படியே சுருண்டி மடங்கி சாலையோரமே தான் சாகணும். அவன் வந்து ஒரு வீடு கட்டி அவன் வளர்ச்சிக்குள்ளவனா அங்கே மாற முடியாது. இங்கே நடக்கும் அது. நம்ம வந்து அதுக்கு பெரியார் வந்துட்டார். அதனால தானே பெரியாரை பற்றி சொல்கிறோம். இல்லைன்னா அதை சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. அது வந்து அங்கே இன்னமும் கிடையாது. இன்னமும் கோயிலுக்குள்ளே காலபைரவருக்குள்ளே போனாலும் ஒரு பயம் வரும். ஏன்னா நிறைய பேர் துப்பாக்கியில் பாக்கெட்டில் துப்பாக்கி வச்சுன்னு வருவான். நாம் சாமி நிம்மதியாலாம் கும்பிட்டு வர முடியாது. அப்போது ஏன் அது விழாக்கல்ல திருமணங்களில் துப்பாக்கி வச்சுட்டு மேலே சுட்டுட்டு விளையாடுவான். ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இன்னமும் அந்த கேவலமான கலாச்சாரத்தில் நாமளை கூட நக்கீரன் கூட நம்ம கிராமங்களில் நடந்த அந்த இப்போ நடக்கிற ஒரு கேவலமான ஒரு டான்ஸை பற்றிலாம் எழுதுனாங்க. ஆனால் அது இப்போ யாருக்காக நடக்குதுன்னா, நிறைய காசு வருதுன்னு நிறைய மாமாக்கள் இங்கே வந்துட்டான்.
வெளிநாட்டுக்காரன் பார்க்கறதுக்கு இவனுங்க எடுத்து எடுத்து அனுப்பிட்டு வேறு உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது முதல்ல அவங்க இதில் தான் வந்தது. அது அதுக்கப்புறம் இப்போ தடை போட்டாங்க, அதனால தான் இதை கூட தடை போட்டாங்க. இந்த டான்ஸு காவிரி கலைக்குழுலாம் ரொம்ப போராட்டம்லாம் அதுக்காக தான் பண்ணாங்க. அப்போது உங்களுக்கு இந்த இளமையை ஒழுங்குபடுத்துறது மிக கவனம். நாம் அதை சுத்தமாக விட்டு சாவர காலத்தில் சைவ சித்தாந்தத்துக்கு வரலான்னு வந்து உட்காந்துருக்குறோம். நம்ம உங்களுக்கு குறைச்சு இல்லை, இந்த சமூகம் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. அப்போ இந்த இந்த இளமையை ஒழுங்குபடுத்தி இப்போ கூட நம்ம பேராசிரியர் ஒருத்தர் வந்திருக்கார். அது இளைஞர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி பேராசிரியர் தான் அவர் ஒருத்தர் வந்து அவர் கணக்கு ப்ரொஃபஸர். அவர் சொல்லியிருக்கிறார், நம்ம நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ சொல்லுங்கள், நான் என்னுடைய செலவில் நூல்களை வந்து மிகவும் குறைவான இதில் போட்டு நம்ம கொடுக்கணும் அப்படிலாம் இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக செய்கின்றார். இப்போ தான் நாங்களே அதை உணர ஆரம்பிச்சு. உணர ஆரம்பிச்சுன்னா எப்படி எளிமையாக கொண்டு சேர்ப்பது, அதில் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கான்சன்ட்ரேஷன் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் மிக மோசமாக இருக்குது. ஏன்னா 24 மணி நேரமும் அவனை வந்து காமம் வந்து விதவிதமாக விற்கிது. வியாபாரம், காம வியாபாரம். அதாவது நாங்கள் ஒரு காலத்தில் நாயக்கர்கள் காலத்தில் தான் படித்தோம். நாயக்கர்கள் காலத்தில் வந்து குரல் விரலி விடுத்தது, கூலப்ப நாயக்கன் காதல் அப்படின்னு ஏகப்பட்ட இலக்கியங்கள் சிற்றி இலக்கியங்கள் வந்தது. அதெல்லாம் என்ன சொல்லணும்னா, அப்பா வருவார், அவர் வந்து மாட்டை விற்று காசு கொண்டாந்து கொடுப்பார், வாங்கிக்க. பின்னாடியே புல்லை வருவான், புல்லு விற்று காசு கொண்டாந்து கொடுப்பான், அவனையும் விடாதன்வா. அதனால் வயசுக்கு வந்தவொடனே ரெடி பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸு தச்சு குத்து இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்பா வந்தாலும் 50 ரூபா வாங்கிக்க, புல்லை வந்து காசு குத்தானாலும் விடாத, அப்பா புல்லெல்லாம் பார்க்காத, எல்லாத்தையும் காசு வாங்கி கோயில் பண்ணு அப்படின்னு ரொம்ப தெளிவாக நிறைய இருந்தது. கண்ணதாசன் விரலி விடுத்துவது உரை எழுதி பதிப்பித்தார். இப்போ இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா இப்போ வந்து விதவிதமாக, அதாவது சினிமாவிலையாவது இப்போ நீங்கள் வந்து ஓடுது சண்டை ஓடுற மாதிரி, அதில் வந்து எந்த நடிகையும் ஒழுங்காக பார்க்க முடியல. அந்த மாதிரி இப்போ படம்லாம் வர்றதில்லை. ஏன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டான், துப்பாக்கி வச்சுட்டே தமிழ்நாட்டில் வேலை வரும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கியும் சம்மந்தமே கிடையாது. எங்களுக்கு தான் இந்த துப்பாக்கி தமிழ்நாட்டு திரைப்படத்தில் வருதுன்னு தெரியாது. தமிழ்நாட்டிலையும் சரி, துப்பாக்கி வச்சுக்கிட்டு வாழற ஒரு குடிமகனே கிடையாது இங்கே நாம. அப்போ இந்த ஊரில் துப்பாக்கி வச்சுன்னு டுயின் டுயின் டுயின்னு இன்னும் படகத்தில் தான் நம்ம டொயின் 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 பார்த்துனுக்குறோம். என்ன இவ்வளோ கேவலமான படங்கள் அது? அதாவது துப்பாக்கிக்கு நம்ம இணைய சம்மந்தம், நம்ம அதை நினச்சி கூட பார்க்காத மனிதர்கள். அப்போ நம்மளை அதை நினைக்க வச்சு அந்த சினிமாவில் சிறுநீர் கழிக்க வைக்கிறானுங்களே, அதை நம்ம எங்கே போய் சொல்கிறது? அப்போ என்னத்துக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இல்லாமல் பெருவாரியாக இப்போ எல்லாருடைய கைபேசியிலையும் நாடகம் வந்துச்சு. இந்த நாடகத்தில் தான் ரொம்ப அழகாக இந்த மார்கழி விழா இசை விழாவில் மிக மிக்க சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இசை விழாக்கள் இன்றைக்கி இல்லை. முதல்ல எம்ஆர் ராதா பேட்டி நீங்கள் படிச்சிங்கன்னா, அந்த காலத்தில் தினமணியில் விந்தன் எழுதுனது, அதை பாரதி புத்தகாலயம் போட்டுச்சு. அவர் என்ன எழுதுறாருன்னா, தொடக்கத்தில் நாங்களாம் தப்பிச்சங்க இந்த நடிகைகள் நடிக்க வந்த பிறகு தான்றார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி பொம்பளை வேஷம் சாமி வேஷம் போடுவோம், தூங்கிடுவானுங்க அப்படியே எங்களை செக்ஸுக்குன்னு. புரியுதா உங்களுக்கு? இது நடந்தது. அவர் பாரதி புத்தகாலயத்தில் அந்த புத்தகம் வந்திருக்குது. எம்ஆர் ராதா பேட்டி, எம்ஆர் ராதா வந்து மிகப்பெரிய மனிதர். அவர் அவருக்கு தான் விதினா என்னன்னு தெரியும், தியாகராஜ பாதவருக்குனா விதி என்னன்னு தெரியும் அப்போவே. ஆனால் அதை எழுதுறதுக்கான காலம் இல்லை. ஆனால் இப்போ நல்லா இவர் எழுதுறார், தாரூர் தாஸ். அருமையாக விதி கொள்கை எழுதுறதுல மிகப்பெரிய மனிதர் அவர். அதனால் அவரெல்லாம் வயசு ரொம்ப ஆகிப்போச்சு. இல்லட்டா நம்ம இங்கே கொண்டாந்து அவரை பேச வைக்கலாம். தாரூர் தாஸ் விதி கொள்கையை அப்புறம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆள் தெரியல. ஏன்னா இந்த கதை வசனங்கள் மூலமாக மட்டும் இல்லை, தினத்தஞ்சியில் தொடர் எழுதும்போது நான் படித்தேன். அப்போ வந்து சுஜாதாவிலேருந்து எத்தனை நடிகைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி விதி விளையாடிச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதியிருப்பாங்க. வார்த்தையே உங்களுக்கு விதியை பற்றி தெளிவாக காட்டும் தாரூர் தாஸுடைய வசனங்களில். அடுத்தது என்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த எம்ஆர் ராதாலாம் தூக்கி போயிடுவாங்களாம். அதாவது ஹோமோசெக்ஸுமே அந்த வெறி, நான் பெரிய பெரிய பண்ணையார்கள் முதலாளிகளுடைய வெறி வந்து அந்த ட்ரெஸ்ஸில் மயங்கும். முதல்ல அந்த சிலு சிலுக்குன்னு, அதுதான் அந்த காலத்தில் சரசரன்னு போடுவாங்க ட்ரெஸ்ஸை. உங்களுக்கு வந்து இந்த சரசர ட்ரெஸ்ஸு இங்கே கிடையாது, இன்னும் வட இந்தியாவில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து சரசான்னு பேர் வந்தது. ஆனால் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து சரம் போகுது, அதெல்லாம் அந்த மூச்சு காலத்தில் அதுவும் உண்டு, சரம் போகிறதுலாம் உண்டு. இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நடிகைகள் வந்தவர் தப்பிச்சு நேர்கிறார். அப்போ அவன் விந்தன் அந்த தினமணி பத்திரிக்காரன் நினைக்கிறான், அவன் பேட்டி கண்டவன், அவன் வந்து கூட ஐயா அம்மாவை கூப்பிடுங்க சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறான் அப்படிங்கிறார். ஏண்டா என் பொண்டாட்டி ஊர்லாம் பாங்கினமாடா, ஏண்டா ஒன்றும் அறிவில்லையாடான்னு கேட்குறேன். இன்றைக்கி எல்லாம் பொண்டாட்டிட்டான்னு முன்னே வச்சுட்டு பின்னாடி ஃபோட்டோ கொடுத்து போஸ் போட்டு உட்காந்துக்கிறேன். புரியுது அது உங்களுக்கு? எம்ஆர்ராதா நான் சொல்லி ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு எடுக்கப்பட்ட பேட்டி. அப்புறம் அவருடைய காதல் வாழ்க்கையை சொல்கிறார். அப்போ இருந்தது இந்த மனைவியோட போட்ட வேணான்றார். காதல் வாழ்க்கை பற்றி, கோயவையில் இருக்கும்போது ஒரு பொண்ணு காதலிச்சிருந்தார். அவர் பேசிக்கிட்டே இருப்பாளாம், பேசி 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 உயிர் எனக்கு வந்து, அப்போ பேசிட்டு நான் அவள் மடியிலே செத்துன போல இருக்கும் அப்படி பேசுவார். திடீர்னு நோய் வந்து செத்து போயிட்டார். செத்த பிறகு நான் அங்கேயே புதைச்சிட்டு ஒரு சமாதி மாதிரி வைக்கிறேன், அங்கேயே போய் வழிபாடு பண்ணுவாராம். ஏண்டா நீ வந்து பெரியார் இஸ்டே நீ போயிடலாம் பண்ணுறேன்னு கேட்குறப்ப சொல்லி காதலிச்சு பாடுறா தெரியும்.
அப்படிங்கிறார். ஒரே வார்த்தையில் எதுக்குன்னா இந்த பேச்சு தான் அதில் அதிகமாக இருக்கிற விஷயம். அதுதான் நான் விவேகானந்த காலேஜ் பசங்கிட்ட சொல்லுவேன், தம்பி நீ என்ன தப்புனாலும் பண்ணு, இந்த காலத்தில் அதிகமாக பேசாத, வெளியே வந்தீங்கன்னா தற்கொலை தான் நடக்கும். ஏன்னா மூளை மெல்ட் ஆகக்கூடாது. மூளை மெல்ட் ஆகிறது காதலில், அந்த மூளை மெல்ட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இளமையை ஒழுங்குபடுத்துறதுக்கு எம்ஆர்ஆர்லாம் நீங்கள் யாரும் அந்த அளவுக்குலாம் அந்த கான்செப்ட் வந்து நடிப்பில் சொல்கிறது வேறு, நான் சொல்கிறது வந்து ஒரு கருத்தியலை மிக தெளிவாக கை கொண்டிருந்தவள் அவங்க. அவங்க போய் இத்தனை பொண்டாட்டி கட்டினாங்க அதெல்லாம் வேறு. இன்றைக்கி நீங்கள் ராதாரவியை வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாம், அதனால் வந்து விளைவது என்ன இது வந்து இன்றைக்கி பேசுறது இதெல்லாம் நமக்கு சகிக்க முடியாமல் மாந்துருக்குறேன் இப்போது. ஏன்னா நம்ம குறைஞ்சபட்சம் பேசாமல் இரு, இல்லை பேசி எதுக்கு வந்து சமூகத்தை வந்து இப்போது இளைஞர்கள் சமுதாயத்தை நம்ம எல்லா வகையிலையும் பேசுறதுக்கு உருவாகக்கூடாது. இளைஞர்கள் சமுதாயத்தை தெளிவாக பேசுவதற்கு கற்றவர்கள் அல்லது வாழ்ந்தவர்கள் எந்த வகையில் சொல்லணுமோ சொல்லணும். மீதியெல்லாம் தேவையில்லாமல் சந்தர்ப்பவாதத்தெல்லாம் சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்குற சமூகம் இப்போ நாம சந்தர்ப்பவாதத்தை சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கறது தான் அந்த இது நடக்குது. இப்போ இந்த செயலிகள்லாம் வேலை செய்யும், அதில் இந்த நாடகத்தை செயலிகளை வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு எதோ சட்டம் போடுறீங்க, நாடகம் இந்த செல்ஃபோனில் ஒளிபரப்பக்கூடாதுன்னு சட்டம் போடணும். ஏன்னா அது மிக சீரழிவானது. ஏன்னா எந்த நேரத்துலையும் நாடகத்தில் காட்டுறதுனா பெண்களை இடுப்பிலிருந்து தலை வரைக்கும் பிச்சு பிச்சு அழகாக காட்டுறான். ஆக்சுவலாக வந்து பழைய படம் இந்த காலத்து படத்தை விட செக்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடையை போ உங்களுக்கு யாரை லவ் பண்ணுவாங்க சீக்கிரம்னா முழுசாக ட்ரெஸ் போடுற பொண்ணு தான் லவ் பண்ணுவாங்க. சீக்கிரமாக அரைகுறையாக ட்ரெஸ் பண்ண பொண்ணுக்கு சீக்கிரம் லவ் லெட்டர் வராது. ஆடையை முழுசாக போடுற பொண்ணுக்கு தான் லவ் லெட்டர் சீக்கிரம் வரும். ஏன்னா அதில் ஒரு கவர்ச்சி இருக்கும், ரெண்டாவது ஒழுங்கு நல்ல பொண்ணுன்னு நினைப்பாங்க, இப்படி போகிறாங்க. இது மாதிரி வந்து பழைய காலத்து படங்களை நிறுத்தி நிதானமாக காட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும் அப்படி தான் வந்து நீங்கள் வந்து அம்மா வந்து கனக அம்மா பேருனா தேவிகாவிலேருந்து இப்படி தான் எல்லாரையும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராஜகோகிலாவிலேருந்து தேவிகாவிலேருந்து ராஜகுமார் டிஆர் ராஜகுமாரிலேருந்து நீங்கள் பார்த்தது எதை அவ்வளோ நிற்க வச்சு பார்க்குற அழகு அதானே உங்களை ஊடுருவுது. இப்போ அதை திரைப்படத்தில் பார்க்க முடியாது. இப்போ வந்து அதை அசிங்கப்படுத்தி பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க, அது நல்லது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ராமாக்கள் நாடகங்கள் பண்ணுறது அது வந்து அலங்கோலம். அப்போ பல வகையில் வக்கரத்தை வில்லியா அது ஒரு டேஸ்ட் இல்லை. அதாவது வில்லித்தனத்தோடு ஒரு பெண்ணை அழகியல் கொண்டு வர்றது உங்களுடைய காமத்தை அதிகரிப்பதற்கான மிகப்பெரிய வேட்டை அது. இந்த வேட்டையெல்லாம் நீங்கள் முதல்ல செல்ஃபோனுக்குள்ளே குறைஞ்ச பட்சம் செல்ஃபோனுக்குள்ளே நாடக ஒளிபரப்பை தடை பண்ணுறதுக்கு நம்ம கூட போடலாம். வழக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம சமூகம் வந்து அந்த நேரத்தை அவங்களிருந்து மீட்டு கொண்டு வரணும். நேரத்தை மீட்டு கொண்டு வர்றதுல காமம் காமத்து பால் திருக்குறள் எவ்வளவு தெளிவாக பேசியிருக்கு தெரியுமா? இந்த வக்கர மனிதர்களோடு அல்லது வக்கர மனபுத்திகளோடு நாடகத்துக்குள்ளே அதாவது என்ன டிவி அது தொலைக்காட்சிகளுக்குள்ளே வர நாடகங்கள்னால் மிக மோசமானது அப்படிங்கிறத திருவள்ளுவரை சொல்லியே புரிய வைக்கலாம். வேறு யாரும் தேவையில்லை. திருவள்ளுவர் வந்து காதலை அவ்வளவு மென்மைப்படுத்தி கொண்டு வருகிற அந்த செய்தி இன்றைக்கு கண்டிப்பாக தத்துவத்தில் இளமை என்பதற்கு தனியாக ஒரு பாடத்தை தந்த ஒரு தத்துவவாதியாகவும் திருவள்ளுவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய மிகப்பெரிய நுட்பம். அதனால தான் அவர் அரசாங்கத்தை உணர்ந்து கொள்ளுகிற வகையில் நீ ஒரு படைவீரனாக என்னுடைய மன்னனுக்கு நான் முன்னதாக என் உயிரை தருவேன்லாம் பேசுகிற அளவுக்கு பேசுகிறார். அவன் வீரன் தானே இளைஞன், இளைஞன் தான் வீரன். அந்த வீரன் அந்த பேர்லேயே சான்றோனை பற்றி பேசுகிறார் திருவள்ளுவர். சான்றோன்னா அன்று நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மைன்னு பேசுகிறார். அது வீரனாக தாயால் வளர்க்கப்பட்டவன், செயல்பாட்டில் தந்தையை பின்பற்றுகிறவன், அந்த அளவுக்கு முயற்சி உடையவன். முயற்சியும் வீரமும் இந்த மக்களுக்கான வகையில் பயன்பட வேண்டும், இதில் காமம் உன்னை சீரழிக்க கூடாது என்ற வகையில் இளமையை மிக அழகாக ஒழுங்குபடுத்தியவர் திருவள்ளுவர் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு திருவள்ளுவருக்கு நன்றி.